மங்கத்து தாகூர் போல் தாடி உண்டு பொங்குற்ற வேங்கை போல் நிமிர்கின்ற பார்வை உண்டு செங்குன்ற தோற்றம் உடலில் உண்டு வெண் சங்கொத்த கண்களிலே விழி இரண்டும் கருவண்டு அதில் சாகும் வரை ஒளி உண்டு பம்பரமும் ஓய்வு பெறும் சுற்றிய பின் இவரோ படுகிழமாய் போன பின்னும் பம்பரமாய் சுற்றி வந்தார் எரிமலையாய் சுடுதடலாய் இயற்கை கூத்தாய் எதிர்ப்புகளை நடுங்க வைக்கும் இடியொலியாய் இன உணர்வு தீப்பந்த பேரொழியாய் இழிவுகளை தீர்த்து கட்டும் கொடுவாளாய் இறைவனுக்கே மறுப்பு சொன்ன எங்கர் சாலாய் எப்போதும் பேசுகின்ற ஏதன்ஸ் நகர் சாக்ரட்டீஸாய் ஏன் என்று கேட்பதிலே வைர நெஞ்ச வால்டேராய் எம் தந்தை பெரியாரும் வாழ்ந்திட்டார் ஐயா எந்திரிச்சா எல்லாம் சரியாயிடும் ஐயா ஐயா காலங்காத்தால இம்சம் முடியல என்னங்க நாயக்கரம்மா உங்களை குளிச்சிட்டு கோட்டு போட்டுட்டு வர சொன்னாங்க வாங்க சரி நீங்க போங்க நான் வரேன் நாராயண குடும்பத்துல சீக்கிரமே சுபகாரியம் நடக்கணும்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க குரு பார்வை வந்துடுச்சேன் நிச்சயமா நடக்க போறது என் புள்ள ராமனுக்கு உடனடியா ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அவன் ஜாதகம் தான் உங்களுக்கு தெரியுமே பாருங்க எப்படி இருக்குன்னு கவலைப்படாதே உங்க நல்ல மனசுக்கு கோடீஸ்வர குடும்பத்துல இருந்தா ஒரு மருமகன் வரப்போறான் ஆஹா நாராயணா நாயக்கரம்மா விதியை யாராலையும் மாத்த முடியாது முடியுமா யாராருக்கு எது எது நடந்தாலும் அது அதுக்கு அவ தலைவிதி தான் காரணம் ஆமா ஆமா அம்மா டேய் ராமா குளிச்சியாடா எப்பவும் போலதான் எப்பவும் போல என்ன குளிக்கல ஐயோ ஐயோ குளிக்காம என்ன சொட்டுட்டியே தீட்டாயிடுச்சு தீட்டாயிடுச்சு நான் மறுபடியும் போய் குளிக்கணும் நான் மறுபடியும் அம்மா நான் என்ன சொல்றேன் ஐயோ தொடாதே தொடாதே ஐயோ நான் மறுபடியும் போய் குளிக்கணும் தீட்டாயிட்டானே ஐயோ இப்படி ஒரு புள்ளை பெத்தனே இனிமே அம்மா குளிச்சிட்டு தான் வருவாங்க நீங்க எல்லாம் நாடி ஜோசிங்க ஐயா நம்பூதிரி நீங்க கிளி ஜோசியம் நீங்க ஏன் தைரியங்க குறி சொல்றவன் அம்மா கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தீங்க யாராருக்கு எது எது நடக்கறதோ அததுக்கு அவ தலைவிதி தான் காரணம் சொன்னேன் நீங்களே இவர் சொல்றதா சரிங்களா ஐயோ நீ நன்னா இருப்பியா என்ன ஏன் திட்டுறீங்க விதி யாரை விட்டது உங்க தலைவிதி ஏன் மூலமா வந்து தட்டி தட்டி விட்டுருச்சு அதுக்கு விதியை திட்டுங்க சாமி எல்லாம் நல்லா வயிறார சாப்பிடுங்க नमो वै ब्रह्म नितये वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्म संसार बन्धनात् विमुच्यते शीर वक्षिष्य मायुष्य आरोग्य माविता सोम बाणम महीयते धान्यम धनम पशुम बहुपुत्र लाभम सततम वक्षरम दीर्घमायुः रामा
மந்திரம் உனக்கு எப்படி தெரியும்? நைனா குழந்தையில இருந்து கேட்டு கேட்டு பழக்கமாயிருச்சு நீனா. அது மட்டும் இல்லாம இவங்க மந்திரம் எல்லாம் மொத்தமா 10ஓ 15ஓ வரிகள் தானே. அதை மேலையும் கீழையும் போட்டு மாத்தி மாத்தி சொன்னோம்னா சரியா போயிடும். பாஷை வேற புரியாது இல்லைங்களா? தப்பா சொன்னாலும் கூட யாரு கண்டுபிடிக்க முடியாது. படவா கேலியா பண்ற? போடா பழங்கள என்ன வர அஞ்சனா ஒரு நாளைக்கு எவ்வளவு தட்டு செலவாகும்? பாத்திய கோஷ்டிக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு? எல்லாருக்கும் சேர்த்து 5 ரூபாய். என்ன ராமசாமி எழுதிட்டு இருக்க? எங்க கூட வரலையா? நீ வாக்கன்னு நம்ப போறோம். எங்க சந்தோஷமா இருக்க வந்துட்டு ஏன் இப்படி தனியா உட்கார்ந்திருக்கீங்க? உங்க தொழில வரவு செலவு எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தேன். வியாபாரம் நஷ்டத்துல ஓடும் போல இருக்க. தங்கச்சி உயிரோட இல்லைனாலும் தங்கச்சி மக கல்யாணத்தை ஆடம்பரமா நடத்துறானுங்க.
அவங்க அண்ணங்காரனுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. தம்பி, உன்னை வளர்த்த அம்மா வந்திருக்காங்க பாத்தியா? நீங்க போங்க, நான் பார்த்துட்டு வந்து போங்க. என்னம்மா அது, அங்க அம்மாயி கல்யாணம் நடந்துருக்கு, நீங்க பாட்டுக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. சின்ன தாய் அம்மா தான் இருக்காங்கல்லப்பா. பெத்தர் அவங்களா இருந்தாலும் சின்ன வயசுல இருந்து என்ன வளர்த்தது நீங்க தானே. சுப காரியத்துக்கெல்லாம் நான் வரக்கூடாது, நீ போ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சாப்பிட்டு தான் போறோம். சரிங்க. நமஸ்காரங்க. நமஸ்காரம். அத்தை இங்கேயா இருக்கீங்க? ஆமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? அட, என்னடா அப்படி போனா இப்படி வர, இப்படி போனா அப்படி வர, எதுக்கு انا பாத்து உன்ன? நீங்க எப்பவும் கேப்பீங்களே, அத கேட்டுடுவீங்களோன்னு தான் ஓடுறேன். அது விவரம் தெரியாதப்ப கேட்டேன், இப்ப கேட்க மாட்டேன். ஐயோ, நீங்க கேக்கலன்னா நான் உங்களை கட்டிக்கிறேன், எப்படி பதில் சொல்றது? சரியான பைத்தியக்கார பொண்ணா இருக்கீங்க. நீ நினைக்கிற மாதிரி நான் நல்லவ இல்ல. மைனர் ஷோக்குள்ளவன் காலி பையன். நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டேன்னு வெச்சுக்க. நளாயினி மாதிரி இருக்க வேண்டியதான். நளாயினியா இருக்க எனக்கு சம்மதம். நளாயினியா இருக்க சம்மதம். ஏய், ஏண்டா உன் மண்டையில மூளை இருக்க? தராதரம் தெரியாம அவகிட்ட என்னடா உனக்கு பேச்சு? கல்யாணம் விடுமா? நாலு பேர் பாக்குறாங்கல்ல, எதுக்கு இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? ரோஷத்துக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. அதது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். பேசுவீங்கமா? நைனா கல் உடைக்கிற வேலை பார்த்துட்டு இருந்தப்ப உங்களுக்கு எல்லா சொந்தமும் தேவைப்பட்டது. இப்ப மட்டி கிண்டி எல்லாம் வச்சு நாலு காசு பார்த்துட்டாருல, பெரிய வெங்கட நாயகர் முஞ்சாதி ஆயிட்டீங்க. அதனால மாமாத்தை எல்லாம் உங்களுக்கு தேவையில்லைன்னு தோணுது. தராதரம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? தாலிக்கு கண் கொடுத்த தட்டானும் கண் குருடோ, சேனைக்கு நூல் கொடுத்த சேனியனும் கண் குருடோ. கண் திறந்து பார்க்கும் முன்னே அம்மா புருஷன் இப்படி செத்து போயிட்டானே, வயசுக்கு கூட வராது இந்த குழந்தைக்கு பூவை போட்டு எப்படி எடுக்கிறது? என்ன செய்யறது? அவன் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்னதான் இருந்தாலும் சாஸ்திர சம்பிரதாயப்படி செய்ய வேண்டியது செஞ்சுத்தானே தீரணும். அம்மா இங்க நடந்தது கல்யாணமே இல்ல, அவன் வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் உண்மையான கல்யாணத்தை நானே பண்ணி வைப்பேன். அது ஏன் பொறுப்பு? போக. நமஸ்காரம். 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 கேடு கொண்டல வாடா வெங்கட்ரமணா. ஏண்டா வெங்கட நாயக்கா? சாமி நமஸ்காரம். நமஸ்காரம். வரணும் சாமி, வரணும். சாமி உட்காரணும், உட்காரணும், உட்காரணும். ஏண்டா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு சத்திரம் கட்டியிருக்கிறதா, நீ ஒரு மனு கொடுத்துருக்கல்ல? அது விஷயமா பேசி உங்ககிட்ட வர நிர்ணயம் பண்ணு, வந்துருக்கேன். ஏய், அந்த பையில எல்லா சாமான்லையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொண்டு வா. அத
அதை சாமி வீட்டு கொண்டுட்டு போய் அவர் சம்சாரத்தை கொடுத்துட்டு வந்துரு. என்ன வெங்கடநாயக்கா சத்திரத்தை பார்க்க போலாமா? அப்படியே ஆகட்டும் சாமி. ஏங்க நைனா முனிசிபல் கவுன்சிலரா இருக்காரு. இவன் அதே முனிசிபாலிட்டியில வேலை பார்க்குற சாதாரண பில் கலெக்டர். அவங்கிட்ட ஏன் நைனா இப்படி தாழ்ந்து போகணும்? தம்பி நமக்கு என்னதான் அந்தஸ்து வருமானம் இருந்தாலும் நாம கீழ்ஜாதி கீழ்ஜாதி தானே, அவங்க மேல் ஜாதி ஆச்ச. சீக்கிரம் எல்லாம் கொண்டு போய் வண்டியில் வைங்க. நேரமாச்சு, கிளம்புங்க. அம்மா நீங்க கிளம்பலையாம்மா? கிளம்பறப்பா. இங்க பாருங்கம்மா, நம்ம ராமசாமிக்கு திருவிழான்னா பிடிக்கவே பிடிக்காது, ஆனா பாருங்க இன்னைக்கு நம்மள போங்க போங்கன்னு உற்சாகப்படுத்துறான். திருந்திட்டானா என்னமோ. பகவான் அப்படி நமக்கு ஒரு நல்லது செஞ்சா வேண்டாம், நான் சொல்ல போறோம். அம்மா ராத்திரி புஷ்பத்திலேயே செஞ்ச பல்லக்கு விடுவாங்க, பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்ரீ ரங்கநாதர் சுவாமிகளை விளக்கு வெளிச்சத்தில் தரிசிக்கிறதுக்கு பக்தி பரவசமா இருக்கும். நீங்க ஆறாமல் இருந்து பாத்துட்டு வாங்கம்மா, நான் இங்க அப்படியே காவல் கருத்துக்கிறேன். பேச்சு துணைக்கு என்ன இருக்க சொன்னீங்க, ஆனா எதுவுமே பேசாம இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருக்கீங்க. அம்மாயி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? உனக்காக ஒரு நல்ல வரம் பார்த்து வச்சிருக்கேன். இன்னைக்கு உனக்கு கோயிலில் கல்யாணம், அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் சுப்பிரமணியம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதோ அவரே வந்துட்டாரு. நம்ம ஊர்க்காரங்களா இருந்தா பிரச்சனை ஆகுமேனு தான் ஆந்திராவில் இருக்கிற சுப்பிரமணியத்துக்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சேன். மாப்பிள்ளையோடய வந்துட்டாரு பாரு. எல்லாத்தையும் பொறுப்பா செஞ்சிருவீல்ல. கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். மாமா நீங்க வரலையா? நாங்க வந்துட்டா நம்ம பண்டார கும்பல்களை எல்லாம் யாரு சமாளிக்கிறது? நான் இங்கே இருக்கிறேன், நீ தைரியமா போயிட்டு வாமா. நாங்க வரோம். சரி, கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். அப்பாடா ராமா, பரவாயில்லையே, முடிச்சுக்கிட்டு இருக்கியே, நல்ல தரிசனப்பா. என்னங்க அம்மாயே காணா? ராமசாமி கேட்டா தெரியும். ராமா எங்க அம்மாயே? அம்மா எங்கப்பா? வாயை தந்து சொல்லுடா, அம்மா எங்க? என்னப்பா எங்க அம்மாயே? எதுக்குமா பதட்டப்படுறீங்க? அம்மாயிக்கு ஒண்ணாகல, இப்ப வந்துருவாளா? அப்ப எங்க போயிருக்கா? எங்கடா போயிருக்கா? வயசுக்கு வந்த பொண்ணு எங்க போயிருக்கான்னு சொல்ற? அம்மாயி வந்துட்டா போய் பாருங்க. வந்துட்டாளா? அடி பாவி, என்ன காரியம் பண்ணிருக்க? ராமா போடாங்க, இதெல்லாம் ஓ வேலையாடா, ஓ வேலையா? இருங்க இருங்க, இப்போ என்ன ஆகி போச்சு? ராமா நம்ம குடும்ப மானத்தையே நீ குட்டிச்சவராக்கிட்டியடா. இனிமே நம்ம ஜாதிக்காரன் எவனாவது நம்ம வீட்டு வாசப்படிய மிதிப்பானா? ஜாதிக்காரங்களை பத்தி நம்மளுக்கு என்ன கவலை? அவங்கனால ஒரு பிரயோஜனம் இல்லை நைனா. அவங்க நம்ம கஷ்டப்படுறப்ப கை கொட்டி சிரிக்கத்தான் வருவாங்க. ஒரு பொண்ணோட மனசு அவங்களால புரிஞ்சுக்க முடியுமா? நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க நைனா, ஆசீர்வாதம் வாங்கிக்க. உட்காருங்க, இருங்க வந்துடுறேன். கமலா, கமலா நாகு எங்க? பழக்கடையில் இருக்கா, என்ன விஷயம்?
அந்த வரனை பத்தி சொல்லியிருந்தனே, பொண்ணை பார்க்கணும்னு ஸ்டேஷனுக்கே வந்துட்டாரு. நானும் வேற வழி இல்லாம கொண்டு வந்துட்டேன். நீதான் நாகவ சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு வரணும். அவ கட்டுனா ராமசாமியை தான் கட்டுவேன்னு புடிவாதமா இருக்கா. அவகிட்ட போய் இந்த ஆளுக்கு அதுவும் மூணாம் தாரமா எப்படிங்க சொல்றது? இவ ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? வெங்கட் நாயக்கர் முன்னால போய் என்னால நிக்க முடியுமா? மொறப்பையன் உறவுல நாம கொண்டாட முடியாது. அன்னைக்கு நம்ம பொண்ணு கூட ராமசாமி பேசினதுக்கே என்ன பேச்சு பேசினாங்க அந்த சின்னத்தாய் அம்மா. முடி எல்லாம் வாரிக்கிட்டு மாப்பிள்ள காத்துட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட போனம் கிடைக்கும். அது அவர்கிட்ட போய் காட்டுங்க. கட்டிக்கட்டும் இப்படி பண்ணிட்டியம்மா. நாகே இங்க பாரு, யார் வந்திருக்கா பாரு. என்ன இப்படி செஞ்சிட்டா? இது பாரு, நான் உன்ன நலாயணி ஏத்துக்க போதுமா? ஒண்ணுமே புரியல. உனக்கு நம்ம சம்பிரதாயத்தை பத்தில யாரு சரியா எடுத்து சொல்லியா? இல்லைங்களே. நம்ம சம்பிரதாயம் எப்படி, புருஷன் ஊர்ல இருக்கல பொண்டாட்டி கழுத்துல தாலி இருந்ததுன்னா குடும்பத்துக்காக. அப்ப அத்தை கழுத்துல எப்பவும் தாலி தொங்குதே? அத்தை அது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம நயனா அடிக்கடி வியாபார விஷயமா வெளியூர் போறாருல்ல, அதனாலதான். அப்ப சரி, அடுத்த முறை நீங்க எப்போ ஊருக்கு போவீங்க? ஏன் இல்ல, நீங்க ஊருக்கு போகும்போது கவனமா அதை திருப்பி கொடுத்துருங்க. கிருஷ்ணாய கோவிந்தாய கோபி ஜன வல்லபாய பராய பரம புருஷாய பரமாத்மனே பர கர்ம மந்திர யந்திர தந்திர ஔஷத அஸ்திர சஸ்திராணி சம்ஹர சம்ஹர மிருத்யோர் மோஷய மோஷய ஓம் நமோ பகவதே. தாலி எங்க கழுத்துறானா? என்ன முழிக்கிற? தாலி எங்கயா? புருஷன் கூட இருந்த சந்தோஷத்துல தாலிய கட்டிலேயே நழுவ விட்டியா? உங்களுக்கு சம்பிரதாயம் தெரியாதா? புருஷன் ஊர்ல இருக்கும் போது தாலிய போட்டுக்க கூடாது. அவர் வெளியூர் போயிருக்கும் போதுதான் தாலிய கழுத்துல போட்டுக்கணும். அப்படின்னு உனக்கு யார் சொன்னது? அவர்தான். நல்ல புருஷன், நல்ல பொண்டாட்டி. இப்போ நாராயணா நாராயணா, அவன் தான் ஆச்சாரம் இல்லாம தருதலையா தெரியறான். ஆசைப்பட்டவளையே கல்யாணம் பண்ணி வச்ச அவனை திருத்தி சம்சாரி ஆக்குவேன்னு நினைச்சேன். நீ என்னடானா, அவன் சொல்றதுக்கெல்லாம் மட்ட சாம்பிராணி மாதிரி தலையாட்டிக்கிட்டு கழுத்துற இந்த தாலியவே கழட்டி வச்சிருக்க. போற போக்க பார்த்தா எங்க தாலியெல்லாம் கூட கழட்டி வச்சிருங்கன்னு சொல்லிடுவ போல இருக்கு. குளிக்க மாட்டேன், குளிக்க மாட்டேன், குளிக்க மாட்டேன். நான் சொன்னா கேள, எனக்கு குளிக்க பிடிக்காது. என்ன நீ வம்பு பண்ற? குளிச்ச எங்க குடும்பத்துக்கு ஆகாதுன்னு ஒரு பெரிய ஜோசியர் சொல்லிருக்காரு. அந்த கதையெல்லாம் நீ வேண்டாம், உட்காருங்க. என்ன நாகி, நீ சொன்னா கேள. எங்க பொறுப்பு என்னன்னு அத்தை சொல்லிட்டாங்க. சொன்னா கேட்க மாட்டேங்கிறீ நீ. என்ன உங்களை குளிக்க வச்சு எப்படி மாத்துறேன்னு பாருங்க. நீ என்ன மாத்த போறியா? ஆமா, பாத்துட்டு யார் யார மாத்த போறாங்க பாக்கலாம். புதுசா வந்திருக்கிற தாசி போல இருக்கு, அழகா வேற இருக்கா. ஏய், தனியா வந்திருக்கா? கோயில்லையும் யாரும் இல்லை, கவனிச்சீங்களா?
இவளை இன்னைக்கு விட்டுறக்கூடாது. எப்படியாவது வசப்படுத்தணும். கண்டிப்பா. என்ன பிரச்சனைப்பா? என்ன நாங்க? காளி பசங்க நாலு பேர் என் பெண்ணாலே தரத்துக்கு ஒரு பயல்களையும் காணும என்ன பார்த்தோம் பயந்து ஓடிட்டாங்களா? சரி இவர் கோயிலுக்குள்ள ஏகப்பட்ட சாமி இருக்கு. எல்லா சாமிகளும் கையில ஆயுதங்களை வச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கு. ஆனா அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை பாத்தியா? கோயிலுக்குள்ள ஒரு ஆபத்தினாலும் கூட மனசுங்க எடுத்து ஓடி வர வேண்டியது. வா. என்னன்னு சாப்பிடுங்க. விரதம் இருக்கீங்களா? விரதம் பாக்குறேன். காலையில இருந்து விரதமா இருந்தானா? ஒரே பசி. போடு போடு போடு. ராம சாப்பிட்டானா? சாப்பிட்டாரு. சாப்பிட்டானா? போடு போடு. இன்னும் கொஞ்சம் போடு. இன்னும் கொஞ்சம் போடு. போடு போடு போடு. என்னது? என்ன சோத்துல எலும்பு? ஐயோ எலும்பு! ஐயோ நாராயணா நாராயணா! போச்சு போச்சு, எவரதம் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. தண்ணி ஊத்து, தண்ணி ஊத்து, ஊத்து. விரதத்துக்கு சமைச்ச சாப்பாட்டுல எப்படி எலும்பு வந்துச்சு? எப்படி எப்படி எப்படி? இல்லத்த, நான் தனித்தனியா தான் சமைச்சேன். சரி சரி, எல்லாம் எல்லாம் அந்த ராம வேலையாத்தான் இருக்கும். அவன் சாமானியப்பட்ட ஆள் இல்ல. கொஞ்சம் ஏமாந்தா அப்படியே எல்லாத்தையும் தலைகளை புரட்டி போட்டுருவான். வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் இங்க வாங்க. மாமா உங்களுக்கு ஜிலேபி வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன, எல்லாரும் சாப்பிடுங்க, சாப்பிட்டு விளையாடுங்க. பாப்பா இங்க வா. வா 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 வா. என்னன்னு பாத்தியா? ஜிலேபி உனக்கு பிடிக்குமில்ல? எப்படி ஏன் நாங்க ஒரு மாதிரி இருக்க? சரி, உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுமே. இறந்து போன நம்ம குழந்தைய நினைச்சு தானே வருத்தப்பட்டிருக்கேன். நம்ம குழந்தை இல்லைன்னா என்னென்னாங்க? உலகத்தில் குழந்தைகளுக்கு அப்பஞ்சம். அதான் வாரிசு கொண்டு, கொள்ளி வைக்கிறது கொண்டு, மோச்சம் போறது கொண்டுன்னு வரவதனை பெத்துக்கிட்டு இருக்காங்களே. என்னதான் இருந்தாலும் சொந்தமா குழந்தை பெத்தாதானே பொண்ணுக்கு மரியாதை. யார் சொன்னது? பொம்பளைங்க அடிமைகளா இருக்கிறது காரணமே இந்த கர்ப்பப்பை தான். ஆம்பளைங்க பாட்டு குழந்தைகளை கொடுத்துட்டு சுதந்திரமா விலை சுத்திக்கிட்டு திரியிறானுங்க. அதை வளர்த்து ஆளாக்க வேண்டிய பொறுப்பு பொம்பளைகளுக்கு இருக்கிறதுனால்தான் அவங்க காலாகாலத்துக்கு அடிமைகளாவே ஆயிடுறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? ஒன்னும் பண்ண வேண்டாம். குழந்தை பெக்கிறத நிறுத்தணும். கோயிலுக்கு போக வேண்டாம், விரதம் இருக்க வேண்டாம், குழந்தைங்களையும் பெத்துக்க வேண்டாம். இந்த உலகத்துல இப்படி ஒரு புருஷன் உண்டா? ஒரு மூட்டை மஞ்சள் நாலனா. அஞ்சனா ஆறனா? ஆறனா ஒரு தரம். எட்டனா? எட்டனா ஒரு தரம். எட்டனா ரெண்டு தரம். ஒரு
நீங்க கிடங்கல போய் எடுத்துங்க. நமஸ்காரம் நாயக்கர்வால். நமஸ்காரம். ஒண்ணேகால் ரூபாய். நம்ம நெருஞ்சி பெற்ற சாமியார் காசி யாத்திரை பண்ணிட்டு நாளைக்கு ஈரோடு வரார். அவருக்கு எல்லா சத்திரத்துல பெரிய அளவுல பிக்ஷை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். 200 பேருக்கு விருந்து. அதான் உங்களை பார்க்கலான்னு வந்திருக்கோம். சமாராதனை செய்யறீங்களா? நல்லா பண்ணுங்க. நல்லதுங்க. ரொம்ப நல்லது நினைக்கிறேன். இவர் தான் சாமியோட தம்பி. இவரால் தான் சாமி ஈரோட்டில் எழுந்தருள ஒத்துக்கிட்டாரு. நாங்கள் வரட்டுங்களா? தம்பி, இவன் மகா திருடன். மைனர் பேர் வழி என்கிட்ட வாங்கின கடனை திருப்பி தரல. கோர்ட்டில் டிகிரி கூட ஆயிட்டுது. பேரண்ட் சர்வ் பண்ணி வசூல் பண்ண வழி தெரியல. நீங்கள் பேசாமல் ஆர்டரை வாங்கிட்டு அந்த அமீனாவை கூட்டிக்கிட்டு சத்திரத்துக்கு வந்துடுங்க. செட்டியார் வல்லாம் சேர்ந்து பிக்ஷை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். பிராமணால போஜனம் பண்ணுங்க. நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. நீ ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி அந்த சாமியார் தம்பியை வெளியே தள்ளிட்டு வந்துரு. சரி போ. எல்லாம் நல்லா நடந்தது. ரொம்ப சந்தோஷம். நமஸ்காரம். அது பாருங்க சாமி. என்ன சாமிக்கு வேற இடத்துல பிக்ஷை ஏற்பாடு பண்றதுக்காக கமிட்டிக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? பிக்ஷையா? பேஷா பண்ணிடலாமே. வாங்க. இதை விட பிரமாதமாவே பண்ணிவிடலாம். கமிட்டிக்காரெல்லாம் எங்க? ஐயோ அண்ணா, 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 அண்ணா! சாமி, சாமி, இப்படி வாங்க, இப்படி வாங்கோங்கிற. இப்படி, இப்படி, இப்படி. இறப்பா, என்னப்பா அண்ணா? அமீரா, பாராண்டு கொடுங்க. இந்த இப்படி உடையங்கிற. ஐயோ, பிக்ஷை எல்லாம் அலங்கோலம் அடித்தேன். வேற ஜாதிக்காரவெல்லாம் உள்ள வந்து பிக்ஷையை தீட்டாக்கிட்டா. சாப்பாட்டை நிறுத்துக்கோ. நாயக்கரே, பிக்ஷை எல்லாம் நாசமா போயிடுத்து. என்னங்க நடந்தது? நீங்க நல்ல விதமா தான் தர்மம் பண்ணீங்க. அப்படி இருந்தோம் அங்க 200 பேர் பட்டினி. சாமியாருக்கு ரொம்ப மன வருத்தம். எல்லாம் உங்க பையனாலதான். ராமா, என்னடா நடந்தது? ஒண்ணு இல்ல நைனா. சாமியாரோட தம்பி பிடிக்கிறதுக்கு அமீனா வந்தாரு. நான் புடிச்சு கொடுத்தேன். அதுல அவங்க விருந்து கட்டு போச்சா. பந்தி நடக்கும்போது முஸ்லீம் அமீனாவும் மற்ற ஜாதிக்காரெல்லாம் உள்ள வந்தா என்ன ஆகும்? சாப்பாடு தோஷமா எடுத்து கடைக்காரனை மோசம் பண்ணிட்டு வாங்குற கடனை ஏமாத்திட்டு சத்திரத்துக்குள்ள வந்து திருட்டு போய் மாதிரி ஒளிஞ்சுக்கிறது நியாயம்? நான் செஞ்சது மட்டும் நியாயம் இல்லையா? வாங்க எல்லாரும் வாய முடுறா. நீ ஏண்டா அங்க போன? என் மானத்தைய வாங்கிட்டிய. அந்த மாதிரி செய்வியா? 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 லங்கேசா, இப்படிப்பட்ட பிள்ளையா எனக்கு கொடுக்கிறது? இனிவன் எனக்கு மகனே இல்ல. சத்ரு, தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. என் பேரை கெடுக்கிறதுக்காகவே எனக்கு பிறந்திருக்கான். டேய், இந்த நிமிஷத்துல இருந்து நீ என் கண்ணு முன்னாடி நிக்க கூடாது. போடா வெளிய, போடா, போடா வெளிய. வெங்கட்ரமணா, ஹைதராபாத் வந்துடுச்சு. வா வா வா. சரி 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 சரி. ஏமண்டே, ஏமண்டே, ஹைதராபாத் வச்சிருந்து லேண்டே லேண்டே. ஹைதராபாத் வந்துருச்சா? அடே தமிழா நீங்க? வாங்க வாங்க வாங்க. போங்க. ஆமா, நீங்க எங்க போகணும்? நான் காசிக்கு போகணும். வெங்கட்ரமணா, நம்மள மாதிரி தான். நீங்களும் காசிக்கு தான் போறீங்களா? ஆமா, இன்னைக்கு பண பிரச்சனை, அவனுக்கு பிசாசு பிரச்சனை. அவ ஆத்துக்காரி சொன்னேன், அதான் அங்க போறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு சுத்தி இருக்கிற சமூகம் தாங்க பிரச்சனை. பொய் பேசுறவங்களும் வேஷம் போடுறவங்களும் நல்லவனாயிடுறாங்க. நாம நல்லது செஞ்சா கல்யாணம் ஆனவன்னும் கூட பார்க்காம செருப்பார் அடிக்கிறாங்க. காசி புண்ணிய பூமின்னு சொன்னாங்க, அங்க ஏதாவது நல்லது நடக்கான்னு போய் பார்க்கலாமே. சரி சரி, சேர்ந்தே காசிக்கு போவோம். இருங்கண்ணா, எங்க போறது? செலவுக்கு ஏதாவது பணம் வச்சிருக்கலா? எங்கிட்ட பணம் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நகையும் கூட இல்ல. ஓய் கணபதி, அவரும் நம்ம போல அவசரத்தில் ட்ரெயின் ஏறினவர்னு நினைக்கிறேன். சரி, என்னப்போ பிச்சை எடுத்து காசு சம்பாதிப்போம்? வெறுமனே பிச்சை எடுத்தா யாருங்க காசு போடுவாங்க? உங்களுக்கு ஏதாச்சும் வித்த தெரியுமா? அது நான் நல்லா பாடுவேன்.
எனக்கு சமஸ்கிருதம் ரொம்ப நல்லா தெரியும், புராண இதிகாசம்லாம் ரொம்ப நல்லா சொல்லுவேன். உங்களுக்கு எனக்கு வித்தையில எதுவும் தெரியாதுங்க, ஆனா கேள்விப்பட்டு நல்லா கேட்பேன். சர்வம் சமுத்பன்னம் சராசரணிகம் ஜகத் இதன் நமோ சர்வேஸ்வராய தஸ்மை காருண்யமூர்த்தயே. பகவான் ஒரு நாள் ஆகாயம் படைச்சார், பூமியும் படைச்சார், வாயு அக்னி ஜலமும் படைச்சுட்டு கடைசியாகத்தானே மனுஷாள படைச்சார். கடவுள் உலகத்தை படைச்சார் இருக்கட்டும், கடவுளை யாரு ஓய் படைச்சார், கடவுள் உலகத்தை படைச்சார் இருக்கட்டும், கடவுளை யாரு ஓய் படைச்சார், கடவுளை யாரு படைக்க முடியும் ஓய், அவா சுயம்பூ தானா உண்டானவா தான் தோன்றி கண்காணாவும் கடவுள் தான் தோன்றி ஆகிறப்போ கண் கண்ட பேரண்டம் தான் தோன்றி ஆகாதோ, கடவுள் உலகத்தை படைச்சார் இருக்கட்டும், கடவுளை யாரு ஓய் படைச்சார். அசுர குணம் உள்ளவாதா இப்படி அபஸ்வரமா கேள்வி கேப்ப, தேவ குணம் இருந்தா இப்படி குதர்க்கமா பேச மாட்டான். இந்திரன் யாரு ஓய், தேவர் குல தலைவன், ராவணன் யாரு ஓய், அசுர குல அரசன், காட்டிலிருந்த முனிவன் மனைவியின் கற்பை கெடுத்தவன் இந்திரன், கவர்ந்து சென்ற மாற்றான் மனைவியை கற்போடு விட்டவன் ராவணன், இப்ப சொல்லும் குணத்தில் உயர்ந்தவன் யார், இப்ப சொல்லும் குணத்தில் உயர்ந்தவன் யார், தேவனா அசுரனா, தேவனா அசுரனா. அசுர குலத்திலையும் அப்பப்போ நல்லவா இருந்திருக்காளே, நந்தனுக்கு மோட்சம் கொடுக்கலையோ நடராஜ பெருமான்? இல்ல அப்படின்னு நந்தனுக்கு மோட்சம் கொடுத்தீரோ, தீட்டு எரிமூட்டிமோ புரிந்தீரா, மோட்சம் தந்தது மோட்சம் தந்தது முற்றிலும் உண்மை என்றால், அவன் சந்ததி எல்லாம் சந்நிதி இழந்து சந்தியிலேயே நின்றார். மனுஷாளா இருந்தா மடியா இருக்கணுமோ இல்லையோ, தீட்டுன்னு பெரியவா தெரியாமலா சொன்னா? தீட்டுண்டையா தீட்டு, குடிக்கிற தண்ணிய தொடப்படாது, குளத்திலையும் கால் படப்படாது, தண்ணிய தொடப்படாது, குளத்திலையும் கால் படப்படாது, எப்படியா வரும் சுத்தம் உங்க மேலதான் குத்தம், எப்படியா வரும் சுத்தம் உங்க மேலதான் குத்தம், குளிக்காத பசுவை கும்பிடுறீங்க அத குளிப்பாட்டும் மனுஷனை ஏனையா கொல்றீங்க, நந்தனுக்கு மோட்சம் கொடுத்தீரோ கொடுத்தீரோ. వేద పురాణేతిహాసాలను అవమానించేవాడికి అన్నం పుట్టదు. నిజమే నిజమే, అన్నం పుట్టదు. పురాణం ఇతిహాసం పెరు పొయ్యి మోసం, పొయ్ పేసి పేసియే పొయ్యా పోచే దేశం, పురాణం ఇతిహాసం పెరు పొయ్యి మోసం, పొయ్ పేసి పేసియే పొయ్యా పోచే దేశం, పురాణం ఇతిహాసం పొయ్యిల్లే గాను అప్పటి అంగాను ஸ்ரீராமன் தொடவே
நீ விதண்டாவா பேசப்படாது. இனிமேதான் சுவாமி பேசவே போறேன். என் பேரு முருகேச முதலியார். ஹைதராபாத் தமிழ் சபாவோட காரியதரிசி. அது எப்படி தம்பி புராண இதிகாசத்திலிருந்து கேள்விகளை நுணுக்கி நுணுக்கி கேட்குறீங்க? எங்க குடும்பம் அப்படிங்க, எப்ப பார்த்தாலும் பாட்டு பஜனையும் தான். எப்பவுமே சுருட்டு பிடிக்கிறவங்களை விட பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் புகை அதிகமாக உள்ள போகும். நீங்க இந்த ஒரு பெரிய மனுஷர், எனக்காக ஒரு உதவி செய்யணும். நான் என்ன உதவி செய்யணும் தாராளமாக கேளுங்க. நான் காசிக்கு போறேன், திரும்பி வர்ற வரைக்கும் என்னோட நகைகளை எல்லாம் நீங்க வச்சிருக்கணும். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் வாங்கிக்கிறேன். இந்தாங்க. இது என்ன சீட்டு? இதுல என்னென்ன நகைகள் இருக்குங்கிற விவரத்தை இந்த ரெண்டு சீட்லயும் எழுதியிருக்குங்க. ஒரு சீட்டு உங்ககிட்ட இருக்கட்டும், ஒரு சீட்டு எங்கிட்ட இருக்கட்டும். ஏன்னா திரும்ப வந்து நகைகளை வாங்கல சரி பார்க்கறதுக்கு வசதியா இருக்கும் இல்லைங்களா? ஹைதராபாத்ல பாட்டு பாடி சம்பாதிச்ச காசு எல்லாம் தீந்து போச்சு, பசி வேற தாங்க முடியலையே. கவலைப்படாதீரே, காசி பூரா அன்ன சத்திரம் தான், சாப்பாடுக்கு இங்க பஞ்சமே கிடையாது. ஐயே இப்படி மச்ச மச்சன்னு பேசிட்டு இருந்தா எழுந்திருக்கோம்னா எங்கேயாவது மடம் இருக்கா பாப்போம். பத்தி பயத்தை கிள்றது, வாங்க தேடு. வாசம் புடிச்சிட்டான் எங்கயோ. நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். வாங்க பத்தியா செட்டியார் மடம் தமிழ் வாசனை நம்ம இடம் தான், சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது. வாங்க பாருங்க, அவரே கொழு கொழு இருக்காரு, சாப்பாடு நல்லா தான் இருக்கும். யாராங்க உன்னை பார்த்த பிராமணன் மாதிரி தெரியலையே. நெல்லு ஐயா, எனக்கு பயங்கரமான பசிங்க. ரெண்டு பேருக்கு மட்டும்தான் சாப்பாடு இருக்குங்களா? எனக்கு இல்லையா? சாப்பாடு இருக்கு, ஆனா உனக்கு இல்ல. பிராமணனுக்கு சாப்பாடு போட்டா தான் புண்ணியம், ஆனா உனக்கு கிடையாது. போங்க தம்பி, போங்க தம்பி, போங்க. நிஜமாவே சாமியார் போல இருக்கு. நம்ம மடத்துல வேலைக்கு சேர்த்துக்கலாமோ சுவாமி? நம்ம மடத்துல ஒரு வேலை காலியா இருக்கு, நீங்க வரையலா சுவாமி? இல்ல கங்கையில காத்தால ஸ்தானம் பண்ணிட்டு வில்லப்பூ எடுத்துட்டு வரணும், சாயரைச்ச விளக்கேத்தி வைக்கணும், ஒருவேளை போஜனம் தருவோம், வரையலா சுவாமி? ஐயோ, இதென்ன பனிக்கட்டி மாதிரி இவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு, இதுல எங்க போய் நாம குளிக்கிறது? ஆகம சொன்னாலே நம்ம குளிக்கிறது இல்ல. பேசாம குளிச்ச மாதிரி மேல தண்ணியை தெளிச்சு ஏமாத்திட நீங்கள உங்க வேலைய
சாமி, மீர் எவரு? சாமிதா, இது வேற சாமி, ராம சாமி. ராம சாமி, சொத்துக்கு சொத்து, ஊர்லியே பெரிய வியாபாரம், அடக்கமான மனைவி, உனக்கு என்ன குறை? குறை ஒண்ணுமில்ல சுப்பிரமணி. இந்த சமுதாயத்தில் நிறைய எங்கேயாவது இருக்கான்னு தேடி போனேன். ஈரோட்டிலேருந்து காசி வரைக்கும் ஊர் ஊருக்கு சாமி சிலை இருக்கு, கோயில் இருக்கு, சடங்கு இருக்கு. ஆனால் மனுஷனும் இல்லை, மனுஷன் நியாயமும் இல்லை. எப்படியோ திரும்ப வந்துட்ட, ரொம்ப சந்தோஷம். இந்த விஷயம் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா அவர் சந்தோஷப்படுவார். ஹைதராபாத்லேருந்து நகை வர வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன். இனிமேல் வெறும் வியாபாரியாக மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்துக்கு ஏதாச்சும் செய்கிறதுன்னு முடிவு செஞ்சுட்டேன். சுப்பிரமணிய காரு, சுப்பிரமணிய காரு. ரெண்டு ரெண்டு ஒரு மாட చెప్పింటే నేనే స్టేషన్ కి వచ్చాను. అన్ని వదిలే, నా కొడుకు ఇక్కడ. చెప్పండి, ఏ రామ ఎంగ? செருப்பால் அடிச்சதுனாலதான நீ ஓடி வந்துட்ட? அது நான் நினைச்சு நினைச்சு எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேனோ உனக்கு தெரியாது. பொண்ணை நாங்க தேடி அலையாத டிராமா கம்பெனியோ தாசி வீடோ கிடையாது. உன்னை நாங்க பறி கொடுத்துட்டோமோன்னு கூட பயந்து போயிட்டோம். அப்பதான் நீ இங்க இருக்கிற தகவல் எங்களுக்கு கிடைச்சது. நான் பண்ண புண்ணியம் என் மகன் எனக்கு கிடைச்சிட்டா. ராமா, இனிமே நீ எங்களை விட்டு போக கூடாது. என்னப்பா இது? ஊர்ல இருந்து வரும்போது நான் போட்டிருந்த நகைங்க நைனா. ராமா, எல்லா நகையும் அப்படியே இருக்கு, இவ்வளோ நீ எப்படி சாப்பிட்ட? ஈரோட்டில் நீங்களும் அம்மாவை எத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணியிருப்பீங்க? அந்த வட்டியும் முதலுமா இந்தியா பூரா சுற்றி திருப்பி வசூல் பண்ணிட்டேன். ராமா, ஊர் போய் சேர்ந்ததும் பொறுப்பை எல்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நான் விசிரமிக்க போகிறேன். மைசூருக்கு எப்போ சரக்கு அனுப்ப போறீங்க நினைக்கிறேன்? கொஞ்ச நேரம் இருங்க, பொதுமக்கள் எல்லாம் வந்திருக்காங்க. முதல்ல அவங்களோட பிரச்சனை எல்லாம் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வியாபாரத்துக்கு. சரிங்க ஐயா. என் புருஷன் எப்பவும் குடியே கதின்னு கிடக்குறாரு ஐயா. கவலைப்படாத, உன் வீட்டுக்காரரை கூப்பிட்டு திருத்துறது ஏன் பொறுப்பு? அடை, என்னங்க நரசிம்மாச்சாரி, நீங்க நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் வீட்டுக்கே வந்துருக்கலாம்ல, வண்டிக்கு எதுக்கு வந்தீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வாங்க 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 சொல்லுங்க. ராமசாமி, கோயம்புத்தூர்ல கல்யாணம் பண்ணி கொடுத்த என் தங்கச்சி புருஷன் இறந்துட்டான். அவளுக்கு 17 வயசு தான் ஆறுது. எங்க ஜாதிக்காரங்க அவளை மூளையாக்கி மூளையில கத்தி வச்சிருவாங்க. மறுபடியும் அவ கல்யாணம் பண்ணிக்க விரும்பல, வாழ ஆசைப்படுறா. அவளுக்கு நீங்க எப்படியாவது ராமசாமி. இப்போ உங்க தங்கச்சி படிச்சிருக்காங்களா? படிச்சிருக்கா. என்ன படிச்சிருக்காங்க? 3rd ஃபார்ம். அப்புறம் என்ன கவலை விடுங்க, பேசாம நம்ம அவங்களுக்கு டீச்சர் ஆக்கிடுவோம். நான் மெட்ராஸ்ல ஒரு அட்ரஸ் கொடுக்குறேன், அங்க போய் தங்கி இருந்து இது சம்பந்தமான படிப்பெல்லாம் படிக்க சொல்லுங்க. ஏன்னா பொம்பளைங்களுக்கு கல்யாணம் புருஷன் இதுக்கு மேலே ஒரு வாழ்க்கை இருக்குங்க. அவராத்திரி அலங்காரம் எல்லாம் 10 நாளா ஒழுங்கா நடக்குதுங்களா? அம்பாள் கிருபையால எல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்கு, ஒரு குறையும் இல்லை. சரி, விக்கிரகங்களுக்கெல்லாம் என்ன சாத்தி? அபிஷேக ஆராதனை எல்லாம் கிரம பிரகாரம் நடக்குதுங்களா? நித்தியப்படி எல்லாம் நல்லா நடந்துருக்கு. தேவிக்கு விளக்கேற்றி தினம் பூஜை பண்றீங்களா? தினம் விளக்கு போட்டு பூஜை பண்றோம். சரி,
காசு மலைங்க இங்க இருக்கு பாருங்க கொண்டு போய் பத்திரமா உள்ள வச்சு இந்த வருஷம் எல்லா செலவும் போக ஒரு 45000 ரூபாய் மிஞ்சும் போல தோணுது காலங்காலமா நஷ்டத்துல நடந்துகிட்டு இருந்த நம்ம தேவஸ்தானத்துக்கு உங்க காலத்துல நல்ல வருமானம் நாயக்கரே உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை கிடையாது அப்படி இருக்கும்போது நம்ம கோயில் நிர்வாகத்தை இவ்வளவு நுணுக்கமா உங்களால எப்படி கவனிக்க முடியுது நம்பிக்கை வேற நிர்வாகம் வேற எனக்கு வேணா தெய்வ நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் ஆனா கோயிலுங்கிறது ஜனங்களுடைய பொது ஸ்தாபனம் சொத்துன்னு நம்புறவனா நம்ம கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிட்டா அதை நேர்மையா நிர்வாகம் பண்ணணும் கோவில் பிரசாதம் எடுத்துக்கோங்க உள்ள போய் ரெண்டுல ஒன்னு பேசிடுவோம் ஒத்துக்கவே முடியாது என்ன தைரியம் இருந்தா அவர் நமக்கே நோட்டீஸ் கொடுப்பாரு கமிஷனர் உள்ள போறாரு கூப்பிடறாரா பாப்போம் பசார் வீதியை அகலப்படுத்துறதுக்காக சட்டத்தை மீறி கட்டின கட்டடங்களை இடிக்கிறதுக்காக நோட்டீஸ் கொடுக்க சொன்னீங்க இப்ப எல்லா வியாபாரிகளும் உங்களை பார்க்கறதுக்காக கோஷ்டியா வந்திருக்காங்க அவங்க எல்லாம் ரொம்ப கோவமா இருக்காங்க சார் சொந்த கட்டடத்தை இடிக்க சொன்னா வியாபாரிகளுக்கு சந்தோஷமாவா இருக்கு கோவம் வரதானே செய்ய நீங்க போய் நான் சொன்ன வேலைய ஆரம்பிங்க அவங்க அங்கேயே உட்கார்ந்துட்டு சார் எத்தனை நேரமா காத்துட்டு இருக்கிறது உள்ள போலாமா சேர்மன் ஐயா உள்ள முக்கியமான வேலையா இருக்காரு அவசரப்படாதீங்க பொறுமையா இருங்க இந்த நாயகனுக்கு என்ன திமிரு இன்ன நம்மள கூப்பிடலையே இனிய காத்துக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்ல வாங்க உள்ள போலாம் வாங்க நில்லுங்க உள்ள போவாதீங்க வாங்க வாங்க உட்கார் உட்கார் நாராயணன் ஐயா எல்லாரும் காபி கொண்டு வாங்க சரிங்க வாங்க உட்காருங்க ஐயா கூட நாக்கரே உங்களுக்கு முன்னாடி பல இங்கிலீஷ் துறைங்க இங்க சேர்மனா இருந்திருக்காங்க பஜார அகலப்படுத்த ஆசைப்பட்டாங்க ஆனா வியாபாரிகளுக்கு பிடிக்கலன்னு வேண்டான்னு வச்சிட்டாங்க நீங்க வியாபாரியா இருந்துகிட்டு கட்டடங்கள் இடிக்க நோட்டீஸ் தரலாமா நான் வியாபாரி தான ஆனா நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது வியாபாரியா இல்ல ஈரோடு ஜனங்களுடைய தகப்பஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன் அதனால ஜனங்களுக்கு பிரயோஜனப்படுற காரியம் உங்களுக்கெல்லாம் எதிர்ப்பா இருந்தாலும் கூட அதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு நோட்டீஸ் கொடுத்தது கொடுத்ததுதானே எங்களை பார்த்து பேசுற பேச்சாது துரோகி உங்களுக்கு ரொம்ப திமிராயி போச்சு வேற ஒண்ணும் கிடையாது அந்த ஐசிசி ஐயங்காருக்கு பெட்டிஷன் போட்டு உன தூக்கறமா இல்ல பாரு இவரோட மரியாதை பேசுற காரியம் நடக்காதியா நாக்கரே இதுவரைக்கும் எங்களை ஏத்தவங்க யாரும் இந்த நாக்காளியில உட்கார்ந்தது இல்ல ஜாக்கிரதையா பேசுங்க நீர ஒரு வியாபாரிங்கறத மறந்துட்டீர் நம்பிக்கை துரோகி நம்ம வச்சு ஏமாத்திட்டீங்க என்ன இன்னும் பேசிட்டே இருக்கீங்க என்ன கேளுங்கயா நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன திட்டம் வந்ததுக்காக நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சு பாருங்க அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீங்க எல்லாம் இங்க இருந்ததுனாலதான் அங்க இடிக்க வேண்டிய கட்டடங்களை எங்க முனிசிபாலிட்டி ஆளுங்க எந்த விதமான தொந்தரவும் இல்லாம இந்நேரம் இடிச்சு முடிச்சிருப்பாங்க நாராயணா இப்ப எனக்கும் ஒரு காஃபி கொண்டு வாங்க குடிநீர் தொட்டி ரொம்ப ஜரூரா நடந்துருச்சுங்க ஊருக்குள்ள பைப்பு போடுற வேலை முடிஞ்சிருச்சுங்களா முடிஞ்சிருச்சுங்க சார் ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு சிக்கலா அதுல போய் என்ன சிக்கல் இங்க இருந்து ஊருக்குள்ள போற தண்ணி பைப்ப கீழ் ஜாதிக்கார குடி இருக்கிற பகுதி வழியா சார் கொண்டு போயிருக்கோம் அதுல என்னங்க இப்போ அத மேல் ஜாதிக்காரங்க எதிர்க்கறாங்க எதிர்க்கறாங்களா ஆமா சார் கீழ் ஜாதிக்காரங்க குடி இருக்கிற பகுதி வழியா தண்ணி போச்சுனா தண்ணி தீட்டாயிடுமா தீட்டாயிடுமா என்னங்க இது மடத்தனமா இருக்குது விஞ்ஞானம் தெரியாதவங்களை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க சார் நம்ம நாயக்கரமா தான் சார் முன்ன நின்னு எதுக்குறாங்க என்னங்க இது எங்க அம்மா எதுக்குறதுனால மடத்தனம் மடத்தனம் எல்லாம் போயிருங்களா நீங்க நம்ம திட்ட பிரகாரமே பைப்பு கொண்டு போங்க தாகம் எடுக்கிறவங்க தண்ணி குடிக்கிட்டு தீட்டு பாக்குறவங்க நாக்கு வறண்டு சாகிட்டு சன்னோ மித்ரஸம் வருணஃ சன்னோ பவத்பரியமான் சன்னயந்திரோ ப்ரஹஸ்பதிஹ சன்னோ விஷ்ணுரு க்ரமஃ நமோ ப்ரஹ்மணே நமஸ்தேவாயோ த்வமேவ ப்ரத்யக்ஷம் ப்ரஹ்மாஸி த்வமேவ ப்ரத்யக்ஷம் ப்ரஹ்மாவாதிகம் நாராயண 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 பகவானே ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் புளியை போட்டு தீட்டு கழிச்சு தண்ணி பிடிச்சிக்கலாம் வாங்க சரிம்மா
நான் தீட்டு கழிச்சிட்டேன், நீங்களும் ஒவ்வொருத்தரா புளி போட்டு தீட்டு கழிச்சிட்டு தண்ணி எடுத்துட்டு போங்க. குழாயை கண்டுபிடிச்சு தண்ணி கொண்டு வரதுக்கு வக்கு இல்ல. ஆனா வந்த தண்ணிக்கு தீட்டு கழிக்கிறதுக்காக மந்திரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நாம எங்க உருப்பட போறோம்? அம்மா நல்லங்கம்மா. ஏமா உங்க மார்க்கத்துல தான் இந்த தீட்டு கழிக்கிற சமாச்சாரம் எல்லாம் கிடையாது. நீங்க புளி போட்டு கழுவி தண்ணி எடுத்தீங்க. புளி போட்டு கழுவுனாதான் தண்ணி வரும்னு சொன்னாங்க. அதான் கழுவணும். விட்டா நம்ம ஆளுங்க குழாயை கண்டுபிடிச்சு இங்கிலீஷ்காரனே புளி போட்டு கழுவி வச்சிருவாங்க. சேலம் முனிசிபல் சேர்மன் ராஜகோபாலாச்சாரியும் வரதராஜன் நாயுடும் வந்திருக்காங்க. நமஸ்காரங்க. நமஸ்காரம். ஐயா வாங்க. நாயுடு மில் கேஸ் விஷயமா மதுரைக்கு போயிருந்தோம், அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். வாங்க வாங்க. அங்க குழாயில தண்ணி சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? அங்கெல்லாம் ஒண்ணு தீட்டு பிரச்சனை இல்லையே. அதை ஏன் கேக்குறேன்? அக்ரஹாரத்துல குழாயை போட்டு அதை திறந்து விடுறதுக்கு ஒரு ஆதி திராவிடனை போஸ்ட் பண்ணணும். சரி. யாருமே தண்ணி குடிக்க மாட்டேன்ட்டா. எல்லாரும் சேர்மன் ஆபீஸ் முன்னால வந்து கூச்சல் போட்டு அந்த ஊழியனை மாத்தணும்னா நான் முடியாதுன்னுட்டேன். நாங்க ஒரு கோரிக்கையோட வந்திருக்கோம். இந்த ஜில்லா ஜனங்க கிட்ட உங்களுக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்கு. நீங்க வந்து காங்கிரஸ்ல சேர்ந்தீங்கன்னா உங்க சேவை இந்த மாகாணத்துக்கே கிடைக்கும். ஆச்சாரியார் என்ன நினைக்கிறாருன்னா? அதை நீங்களே சொல்லுங்க. நான் பிராமின்ஸுக்கு வாதாடுற ஒரே கட்சி நாங்கள் தானே. ஜஸ்டிஸ் கட்சிக்காரங்கள்லாம் துஷ்பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் காங்கிரஸ் வந்து சேர்ந்தா எல்லா தரப்பு ஜனங்களுக்கும் நல்லது செய்கிற கட்சி அப்படின்னு காங்கிரஸுக்கு ஒரு பேர் வரும். நானும் சமீப காலமாக அரசியல் உன்னிப்பாக கவனிச்சுட்டாங்க வர்றேன். மகாத்மா காந்திஜி காங்கிரஸ் கட்சிக்கு தலைவரானதுக்கப்புறம் அவர் சொல்கிற விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. தீண்டாமை ஒழிப்பு, காங்கிரஸ் கட்சியை மக்கள் ஸ்தாபனமாக்குறது, இதெல்லாம் நானும் காங்கிரஸ் கட்சியில் சேர்த்து உழைக்கிறதுக்கு தயாராக இருக்குங்க. ஆனால் ஜஸ்டிஸ் பார்ட்டி சொல்கிற வகுப்பு வாரி இட ஒதுக்கீடு கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு காங்கிரஸ் கட்சி தயாராக இருக்கணும். நானும் சேர்மன் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு முழுநேர அரசியலில் ஈடுபட போகிறேன். நல்ல விஷயம். ஆனால் இந்த இடஒதுக்கீடு விஷயமா நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரலீங்களா? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்களே எங்கள் கூட வந்துட்டேன்னா எங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். சரிங்க, நான் ஒரு காரியத்தில் இறங்கிட்டேன்னா பரித்திரமா வேலை செய்வேன். இன்னைக்கே இந்த சேர்மன் பதவி உட்பட 29 கௌரவ பதவிகளை ராஜினாமா செய்யறேன். இந்தியாவிலே முதல் முறையா ஈரோடு முனிசிபாலிட்டியில தான் குழாய் மூலமா குடிக்க தண்ணி கொண்டு வந்தீங்க. இப்ப திடீர்னு ராஜினாமா பண்றதுனால ஜனங்களுக்கு கொஞ்சம் வருத்தம். ஆனா அது கிடக்கிட்டு விடுங்க, இப்ப அது இல்லைங்க பிரச்சனை. சின்ன வயசுல இருந்து இப்படித்தானுங்க ஆடம்பரமா கொடுத்துட்டு இருந்தாங்க ஐயா முத்து. அப்பதெல்லாம் தப்பா தெரியலீங்க. ஆனா காந்திஜி கதர் தான் கொடுத்துருன்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கொடுத்துறதுக்கு மனசு உறுத்துருங்க. கம்பீரமா இருக்கீங்க அண்ணி. அண்ணி இங்க வந்தா என்ன பாருங்களே. என்னங்க இந்த கோலம்? நான் மட்டும் இல்ல, இனிமே நீங்களும் கதர்ல நெஞ்ச புடவையை தான் கட்டிக்கணும். இது உனக்கு கண்ணம்மா வெச்சுக்க. இது யாருக்கு? இது அம்மாவுக்கு. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியோனே வெங்கடவா, நின் கோயிலின் வாயிலில் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்துன் பவளவாய் காண்பேனே ஸ்ரீ குரு பாகிமாம் பரமத. ராமா ராமா, என்ன இது என்ன? அது ஒண்ணு இல்லம்மா, நான் இன்னைக்கு ஒரு மகா முனிவரை சந்திச்சேன். நீயா?
அவர் சொன்னாரு உங்க குடும்பத்து கெட்ட காலம் வந்திருக்கு அது போகணும்னா நான் மந்திரிச்சு கொடுக்கிற இந்த சேலைய உங்க குடும்பத்துல இருக்கிற பொம்பளைகளா கட்டிக்கணும் அப்படின்னு அதுக்கு நான் சொன்னேன் அது நடக்கிற காரியம் இல்ல முனிவர ஏன்னா எங்க குடும்பத்து பொம்பளைகளா பெரிய எடுத்து பொம்பளைங்க அவங்க இந்த விலை குறைவான நூல் புடவை எல்லாம் கட்டிக்க மாட்டாங்க அப்படின்னு இருந்தாலும் பரவாயில்லன்னு மந்திரிச்சு கொடுத்துருக்காரு வாங்கிட்டு வந்திருக்க என்ன செய்யறதுன்னு தெரியல என்ன ராமா இப்படி சொல்ற குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும்னா கட்டித்தான் ஆகணும் குடு நான் கட்டிக்கிறேன் நான் கட்டிக்கிறேன் என்னடி சிரிப்பு சாமி சமாச்சாரம் போய் கட்டிட்டு வாங்க போங்க வரமா ராமா பெரிய முனிவர்னு சொன்னியப்பா அவர் பேர் என்னப்பா ஸ்ரீலஸ்ரீ மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி சுவாமிகள் அடாடாடாடா மகா பெரியவரா இருப்பார் போல இருக்கே ஆஹாஹா இருக்கட்டும் இருக்கட்டும் நாராயணா நாராயணா இதெல்லாம் சுதேசி துணிங்க கதர் வாங்கி ஆதரிங்க ஐயோ கதரா நாங்க எல்லாம் பெரிய எடுத்து பொண்ணுங்க கதர் புடவை எல்லாம் கட்ட மாட்டோம் இங்கிலீஷ் கார சாப்பிடுற சாப்பாடு நம்ம சாப்பிட்டோம்னா அது ஜீரணமாங்களா நம்ம சாப்பாடு தான் நம்ம ஜீரணமா அதே மாதிரி தானே இங்கிலீஷ் கார மின்னல நஞ்ச துணி நமக்கு சரிப்பட்டு வராது நம்ம ஆளுங்களை வச்சு நம்ம கையால நஞ்ச துணி தான் நமக்கு சரிப்பட்டு வரும் அதனால இனிமே நீங்க எல்லாரும் கதர் துணிதா வாங்கணும் கதர் துணிதா உடுத்தணும் நீங்க பேசுறத கேக்கும்போது கதர் உடுத்தணும்னு ஆசையா தான் இருக்கு காசு இல்லீங்களே என்ன செய்யறது வாங்கணும்ங்கற தீர்மானம் தான் முக்கியம் காசு முக்கியம் இல்லங்க காசு இருக்கறவங்க இப்ப கொடுங்க இல்லாதவங்க அப்புறமா கொடுங்க நாயகரையா உன கவனிச்சிங்களா டவுனை விட கிராமத்துல தான் நம்ம கதர் பிரச்சாரத்துக்கு ஆதரவு அதிகமா இருக்கு ஆமாங்க ஜெயமுத்து நடந்து நடந்து காலெல்லாம் வலிச்சாலும் நம்ம ஏழை ஜனங்க கொடுக்குற உற்சாகத்துல இன்னும் எவ்வளவு தூரம் வேணாலும் நடக்கலாம்னு தோணுது நிறுத்துப்பா நிறுத்துப்பா நிறுத்து ராமசாமி என்ன தெரியுதா நீ விஸ்வநாதன் தானே ஆமா என்ன இந்த பக்கம் பெருந்துறைக்கு புதுசா ஒரு தாசி வந்திருக்கா அங்க போயிட்டு வரோம் எங்களை போல மைனரா இல்லைனாலும் ஊர்ல பெரிய வியாபாரி ஆயிட்டீங்க அதுல எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் என்ன ராமசாமி நீ இந்த காந்தி கட்சியில சேர்ந்துகிட்டு தெரு தெருவா போய் கதர் விக்கிறிய அது ரொம்ப சங்கடமா இருக்கு இருக்கிற இடத்திலேயே வச்சு விக்கிறதுக்கு அது கள்ள இல்ல விஸ்வநாதன் மோர் ஊர் ஊரா போய் கூவி கூவி வித்தாத்தா ஜனங்க கிட்ட போய் சேரும் சரி நீ நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற வா வண்டியில வந்து ஏறு போற வெள்ள ஸ்டேஷன்ல இறக்கி விட்டுட்டு போறோம் வா இல்ல விஸ்வநாதன் மாகாணம் பூரா கதர் விக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யாம நான் ஊர் போய் சேர மாட்டேன் மிஸ்டர் நாயக்க நீங்க ஊர் ஊரா போய் கதர் வித்து காங்கிரஸ் வளர்க்கறதா சொன்னாங்க நாயக்க யூ ஆர் எ கிரேட் கிராஸ் ரூட் ஆர்கனைசர் அதனால தான் அவர் மாகாண காங்கிரஸ் பிரசிடண்டா ஆக்க போறோம் வெரி குட் மிஸ்டர் நாயக்கர் நமது அடுத்த திட்டம் கள்ளுக்கடை மறியல் வட இந்தியாவில் கள்ளு எடுக்கிற மரத்தை எல்லாம் விட்டு சொல்லியிருக்கேன் நம்ம ஜனங்களை குடியில இருந்து காப்பாத்தணும் அதே சமயம் பிரிட்டிஷ் சர்க்காருக்கு எக்ஸைஸ் வரியும் கிடைக்க கூடாது நீங்க கவலைப்படாதீங்க காந்திஜி என் தோப்புல இருக்கிற எல்லா தென்னை மரத்தையும் வெட்ட போறேன் நாளைக்கே ஈரோட்டில் கள்ளுக்கடை முறையில் நடக்க போகுது நடத்த போறது குடும்ப பெண்கள் கள்ளுக்கடையால பாதிக்கப்படுறதே குடும்ப பெண்கள் தானே பொம்பளைங்க மறியல் நடத்த முன்னு வருவாங்களா எங்க வீட்டு பொண்ணுங்க போராட்டத்துல முன்னாடி நிக்கிறதுக்கு நான் தயார் பண்ணிருக்கேன் நாகு கண்ணம்மா காந்திஜிக்கு நமஸ்காரம் பண்ணுங்க खुश रहो बेटी मुझे ताजुब हो रहा है नायकर नाम पोई पोराटम नर्तर्दे सुलभम आना वीट ले रखा वंगले कन्विंस पन्नी मरियल चाहिए तैयार पन रदे सुलभम आना कार्य मिले नायकर उंगे किटे ये दो वसीय मिल के हाँ वो तो हला कुड़ी कादे சொல்றதை கேளுங்கம்மா போகாதீங்க பெரிய பிரச்சனை ஆயிடும் ஆம்பளை இருந்தால் ரெண்டு அடி கொடுத்து களைச்சிடலாம் பொம்பளை யாராக இருக்காங்க அதுவும் பெரிய எடுத்து பொம்பளைங்க நீ ஸ்டேஷனுக்கு ஓடி போய் என்ன பண்ணுன்னு கேட்டுடுவா
Sir, hero never witnessed a situation like this. Nagamma and Kannamma from Naikar family and ladies from other reputed families are picketing toddy shops here. We are afraid to arrest them. We are waiting for instruction. Repeat, we are waiting for instruction, sir. Mr. Gandhi. Hmm. The nationwide campaign against toddy shop by the Congress party has brought the day-to-day life of the country to a standstill. Congress in the poratathai nirthinal arasangam உங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாரா இருக்கிறது. மரியலை நிறுத்துறது ஏன் கையில இல்லை? அது ஈரோட்ல இருக்கிற நாகம்மா கண்ணம்மா என்கிற ரெண்டு பெண்மணிங்க கையில தான் இருக்கு. அதுக்கு அவங்கள தான் கேட்கணும். ஜாதிக்காரர் இந்த தெருவில் நடக்க கூடாதுன்னு எழுதி வச்சிருக்கே, கண்ணுக்கு தெரியல. நான் மாதவன் பிஏபிஎல் வக்கீல், கோர்ட்டுக்கு போக நேரமாச்சு, உடனே போகணும். நீ வக்கீலோ பாரக்லாவோ ஆயிருக்காம், ஆனா நீ ஜாதியில் ஏழவா, தெருவில் நடக்க அனுமதி கிடையாது. மகாராஜா ஜெயந்திக்கு யாகம் நடக்க போகுது, இந்த மகாயாகம் எல்லாம் தீட்டாயிடும். இந்த நாட்டில் சட்டத்தை காப்பாத்த யாரும் இல்லையா? ஈஸ்வரா, கோர்ட்டுக்கு போறான் அப்படி சுத்தி போக வேண்டியதானே, விவரம் தெரியாத வக்கீலா இருக்க நீ? ஐயோ ஐயோ சார், தள்ளுங்க ஐயோ. லீடர்களை மாத்திரம் அரெஸ்ட் செய்துட்டு அணிகளை மாற்றி நிறுத்தும். காந்திஜியோட அனுகிரகத்தோடு கூடியாണ് നമ്മൾ ഇത് തുടങ്ങിയത്. ടി കെ മാധവൻ മുതലായവരെ അറസ്റ്റ് ചെയ്ത് അണികളെ വെറുതെ വിട്ടാൽ നമ്മൾ ഇത് എങ്ങനെ മുന്നോട്ട് കൊണ്ടുപോകും കെ പി? അതിനൊറ്റ വഴിയേ ഉള്ളൂ, ഉടനെ ഒരു കമ്പി അടിച്ച് മദ്രാസിൽ നിന്ന് കോൺഗ്രസ് നേതാവ് രാമസ്വാമി നായ്ക്കരെ വരുത്തണം. അദ്ദേഹത്തിന് അറിയാം ഈ സമരം എങ്ങനെ മുന്നോട്ട് കൊണ്ടുപോകണം. കള്ളുകടകൾ അടപ്പിച്ച് സമരം ചെയ്ത് ലോകപ്രശസ്തി നേടിയ ആളല്ലേ അദ്ദേഹം. கரையில் ஏகப்பட்ட போலீஸ் நிற்கிறேங்க ஐயா. முத்து அநேகமாக இறங்கின உடனே என்னை கைது பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை என்னை கைது பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் போராட்டத்தை நடத்துங்க ஐயா முத்து. சரிங்க, என்ன கேபி கே மேனனும் ஜார்ஜ் ஜோசப்பும் நம்மளை நம்பித்தான் இங்கே வர வச்சுருக்காங்க. நீங்கள் சொல்கிறது சரிதாங்க ஐயா. என்னங்க இது மாலை ஐயா? நீங்க என்ன வேற யாரோ நினைச்சு மரியாதை பண்றீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஈரோடு ராமசாமி நாயக்கர் தானே? ஆமாங்க. திருவிதாங்கூர் மகாராஜா எங்களை அனுப்பியிருக்கார். நீங்க எங்க சம்ஸ்தானத்தில் தாமசிக்கும் வரை கவர்மெண்ட் கெஸ்டா இருக்கணும்னு உத்தரவு. நான் எப்படி உங்க அரசாங்கத்துக்கு கெஸ்ட் ஆக முடியும்? திருவிதாங்கூர் மகாராஜாவு டெல்லி போகும்போதெல்லாம் ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற உங்க பங்களாவிலே தங்குறது வழக்கம். அதின் பகரம் ஞங்களோட மகாராஜாவின் பிரத்யுபகாரம் செய்யணும்னு ஆகிரகம், அது அங்கே சீகரிக்கணும். நான் உங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் நடத்துறதுக்காக வந்தவன், நான் எப்படி உங்கள் அரசாங்கத்துக்கு கெஸ்ட் ஆக முடியும்? வேணும்னா நீங்கள் என்ன அரெஸ்ட் பண்ணலாம். மக்கள் இந்த தெரு வழியா நடந்து போன அது அந்த வைக்க தப்புனுக்கோ இல்ல நம்பூதிரி மார்க்கோ தீட்டா போகும்னா வைக்கம் மகாதேவ சேத்திரத்துக்குள்ள இருக்கிறவர் கடவுளாவே இருக்க முடியாதுங்க. அது வெறும் கல்லு தான், அந்த கல்லை யாரும் கும்பிட முடியாது. வேணும்னா அதை கீழே தூக்கி போட்டு வேஷ்டியை துவைக்கலாம், அவ்வளவுதான். நம்முடைய நாட்டில் இதுபோல தெய்வத்தினை நிந்தித்து பறையுன ஒருத்தனை இதுவரை நான் கண்டிட்டில்லை. எந்தொக்கை நானே கேட்கின்றது அல்ல, கலிகாலத்தில் தெய்வ நிஷேதியாய் ஒருத்தர் ஜெனிக்குமென்று நான் கேட்டிட்டு அவன் தண்ணியானோ இவன். He should be arrested immediately. I'll tell the Raja later. அங்க உங்களை தான் நம்பிக்கிட்டு இருந்தோம், உங்களையே அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே, அப்புறம் போராட்டம் என்ன ஆகும்? நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, நான் கைதானாலும் கூட போராட்டம் தொடர்ந்து நடக்கிறதுக்கான ஏற்பாடு நான் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இனிமே போராட்டம் வைக்கத்துல மட்டும் இல்லைங்க, கேரளா முழுக்க பரவிடும். கடவுளா நீ கல்லா.
கடவுளா நீ கல்லா மேலோர் என்று சிலரை படைத்து கீழோர் என்று பலரை படைத்தால் கடவுளா நீ கல்லா நாங்கள் என்ன நாங்கள் என்ன எச்சில் விழுந்தா பிறந்தவர்கள் இந்த கோயிலை அமைத்தது யார் இனிமேல் வர்ணபேதம் இருக்கட்டும் வர்ணபேதம் இருக்கட்டும் ராமசாமி நாயக்கரே நீங்க ராஜாவுக்கு வேண்டப்பட்டவர்ங்கிறதுனால உங்களை மட்டும் விடுதலை பண்றதுக்கு உத்தரவு வந்திருக்கு ஆனா ஒரு நிபந்தனை நீங்க உடனே திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை விட்டு வெளியில போயிடணும் அறிவிக்குத்து ஜெயிலிருந்து விடுதலை ஆனதும் நேரே ஊருக்கு போகாம திரும்பவும் ஏன் வைக்கத்துக்கு போனீங்க ராஜாவுக்கு கோபம் வந்து தண்டனையை கடுமையாக்கி இங்க திருவந்தூரத்துல கொண்டு வந்து போட்டுட்டாங்க என்ன சத்தா ராஜ குடும்பத்தில ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா இப்படித்தான் வெடிப்பாங்க இப்ப என்ன நடந்தது மகாராஜா மரணம் அடைஞ்சிட்டார்
மகாராஜா மரணம் அடைஞ்சிட்டார், மகாராஜா மரணம் அடைஞ்சிட்டார். வேடிக்கையை பார்த்தீங்களா நாயக்கரே? நீங்க சத்து போகணும்னு நம்பூரிங்க யாகம் பண்ணாங்க, ஆனா அது மகாராஜாவுக்கு போய் சேர்ந்து போச்சு. நான் செத்து போகணுங்கிறதுக்காக நம்பூதிரிகள் யாகம் பண்ணது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ அதை விட பெரிய முட்டாள்தனம் அந்த யாகத்தினால மகாராஜா செத்து போனதா நீங்க நம்புறது. மகாராஜாவின் மரணத்தை ஒட்டி வைக்கம் போராட்டக்கார எல்லாருக்கும் விடுதல. விடுதலை முக்கியம் இல்லைங்க, எங்க போராட்டத்துக்கு என்ன முடிவு? மகாராணியார் கோயில் தெருவை எல்லா ஜனங்களுக்கும் திறந்து விட்டதா பிரகியாபிச்சு கழிஞ்சு. நாயக்கர் 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 நம்ம போராட்டம் வீணா போலீங்க. இன்னைக்கு தெருவில் நுழைஞ்சவங்க நாளைக்கு நிச்சயம் கோயிலுக்குள்ள நுழையத்தான் செய்வாங்க. நாயக்கரே, சேரன் மாதேவில என்ன நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? முதல்ல உட்காருங்க. என்ன நாயக்கரே, அந்த வாவேஸ் ஐயர புரட்சிக்காரர் நம்பிதானே அவர் சேரன் மாதேவில நடத்துற குருகுல பள்ளியில நம்ம பிள்ளைங்களை எல்லாம் கொண்டு போய் சேர்த்தோம். ஆனா இப்ப அங்க என்ன நடக்குது? பிராமின் நான் பிராமின் பேதம் பார்த்து தனித்தனியா சாப்பாடு போடுறாங்களாம். பிராமணருக்காக வச்சிருந்த தண்ணியை என் பையன் எடுத்து குடிச்சாங்கிறதுக்காக அவனை போட்டு அடிச்சிருக்காங்க. டேய் சுந்தரம், நீ செப்பரா? ரா பாபு, இங்க கூட்டு. గురుకులంలో బ్రాహ్మణులకి ప్రత్యేకమైన భోజనం, మాకందరికీ సాధారణ భోజనం. కాంగ్రెస్ ఫండ్ల నడకర కురుగులతల ఇప్పుడియా నాయకరే? ఇద నామ సుమ్మా విడకూడదు. కాంగ్రెస్ కారంగల పణం చేత ఆరంభించ స్థాపనదా చారణమాదేవి గురుగులం. కాంగ్రెస్ నేషనల్ ఫండ్ల నుండి 10000 రూపాయ పణం వేర కొడుతుర్కాంగ. కాంగ్రెస్ ఓడ లచ్చి స్థాపనతల జాతి విద్యాసం బాకరు అన్యాయం ఇల్లయా? வாவேஸ் ஐயர் இதுக்கு விளக்கம் சொல்லி ஆகணும். நாயக்கர் வாழ், சின்ன விஷயத்தை பெருசுபடுத்திட்டா. ஏதோ ரெண்டு பிராமண குடும்பம் நிர்பந்தப்படுத்தினதுனால அவளுக்கு மட்டும் தனியா சாப்பாடு போட அனுமதிச்சோம். மத்தபடி இந்த குருகுலத்தில் எல்லோருக்கும் சமபந்தி போஜனம் தான் நடந்துட்டு வர்றது. ஐயர் குருகுலத்துல இந்த பாரபட்சத்தை உடனே நிறுத்தி ஆகணும், இல்லைன்னா நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்த வேண்டி வரும். ஆமா, போராட்டம் நடத்த வேண்டி வரும். சமபந்தி போஜனத்துல ரொம்ப நம்பிக்கை உள்ளவண்ணா, ஆனா இந்த குருகுலத்துல சமபந்தி நடத்தணுமா வேண்டாமான்னு தீர்மானிக்கிற பொறுப்பை ஐயர்கிட்டே விட்டுறலாம்னு நினைக்கிறேன். அதை பிடிங்க முடியும்? குற்றவாளிய நீதிபதி ஆக முடியுமா? நாங்க இதுக்கு சம்மதிக்க மாட்டோம். இருங்க இருங்க, இது ஒரே ஒரு வழிதான் இருக்குது. குருகுலத்துல சமபந்தி போஜனம் தான் போடணும்னு காங்கிரஸ்ல கண்டிஷனா தீர்மானம் போடணும். நாங்க இதை எதிர்க்கிறோம். எதுக்கெடுத்தாலும் வகுப்பு திவேஷம் வகுப்பு திவேஷம்னு பேசுறது எங்களுக்கு பிடிக்கல. நாங்க கமிட்டில இருந்து ராஜினாமா பண்றோம். ராஜன் சந்தானம் வாங்க போலாம். எதுங்க வகுப்பு திவேஷம்? ஐயர் ரெண்டு பிராமண பசங்களை தனியா உட்கார வச்சு சாப்பாடு போடணும்னு சொல்றாரு, அது வகுப்பு துவேஷம் இல்ல. நாங்க சமபந்தி போஜனம் போடணும்னு சொல்றோம், இது வகுப்பு துவேஷமா? இது வேற யாரா சொல்லியிருந்தா பரவாயில்லை, என் நண்பர் ஆச்சாரியார் சொன்னது எனக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நாயக்கரே, நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்தியாவிலேயே முதல் முறையா தாழ்த்தப்பட்டவங்க கோயில் தெருவில் நுழையணுங்கிறதுக்காக நீங்க போராட்டம் பண்ணீங்க. நம்ம ஊர் காங்கிரஸ் பெரிய தலைவருங்க யாராவது அதை ஆதரிச்சாங்களா? கைவல்ய சாமியா சொல்றது நியாயம் தானுங்களே? இப்ப குருகுலம் ஐயர் விஷயத்துல எல்லாரும் வரிஞ்சு கட்டி நிக்கிறாங்களே. எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம்தான், காங்கிரஸ் தீண்டாமைய ஆதரிக்குதா எதிர்க்குதா? உங்களுக்கு அந்த சந்தேகமே வேண்டாம் சாமி. ஏன்னா எனக்கு மகாத்மா மேலேயே ஆச்சாரியார் மேலேயே பெரிய நம்பிக்கை இருக்குது. காஞ்சிபுரத்தில் காங்கிரஸ் மாநாடு நடக்க போகுது, நீங்க வேணா பாருங்க. அந்த மாநாட்டில் பிராமணர் அல்லாதவங்களுக்கு வகுப்பு வாரிய இட ஒதுக்க காங்கிரஸ் கண்டிப்பா சம்மதிக்கும். நாம இடஒதுக்கீடு பிரச்சனை எழுப்போம்னு தெரிஞ்சு எதிர்த்தரப்புல நிறைய பேரை கொண்டு வந்திருக்காங்க பாத்தீங்களா? அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க ராமநாதன். ஏன்னா இந்த மாநாட்டுக்கு திருவிக்காதன் தலைவரா இருக்காரு, அவருக்கு இந்த பிரச்சனை பத்தி நல்லா தெரியுங்க. அதனால அவர் நடுநிலைமையோடு நடத்துக்குவாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். வகுப்பு வாரிய இட ஒதுக்கீடு வேணும்னு நான் கேட்கறதுல இருக்கிற நியாயத்தை தயவு செஞ்சு எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் கசட்டட் ஆஃபீஸருங்க மொத்தம் 23 பேருங்க, அதுல 22 பேர் பிராமணர்கள். டாக்டர் வேலை வக்கீல் வேலை பார்க்குறவங்க மொத்தம் 7618 பேருங்க, அதுல 5452 பேர் பிராமணர்கள். மொத்த ஜனத்தொகையில
மூணு சதவீதம் மட்டுமே இருக்கிற பிராமணர்கள் எல்லா வேலையும் எடுத்துக்கிட்டு பாக்கி இருக்கிற 97% பேர் எக்கேடு கெட்டு போனாலும் கவலை இல்லைன்னு சொல்றது என்னங்க நியாயம்? இடஒதுக்கீடு பத்தி இங்க பேசுவோம். காங்கிரஸ் ஒரு அரசியல் கட்சி, இங்கிலீஷ்காரங்களை எதிர்த்து போராடுறதா நம்மளோட வேலை. ஜாதி பிரச்சனை எல்லாம் இங்க கொண்டு வர வேணாம். சமுதாயத்தில் 1000 பிரச்சனை இருக்கும், அதை சீர்படுத்துறது நம்மளோட வேலை இல்லை. அரசியல நாம என்ன பண்ண போறோம்னு சொல்லுங்க. சமுதாயத்தை பத்தி கவலைப்படாத அரசியல் கட்சிகள்னால யாருக்கு என்னங்க லாபம்? சமுதாயத்துல எல்லாரும் முன்னுக்கு வரணுங்க. அதுக்கு அரசாங்க உத்தியோகத்துல மட்டும் இல்ல, படிப்புல, அரசியல்ல, இந்த எல்லாத்திலயும் ஜனத்தொகை அடிப்படையில இடஒதுக்கீடு கொடுக்கணும். இத காங்கிரஸ் கட்சி ஒரு தீர்மானமா பாஸ் ஆக்கணும். ராமசாமி நாயக்கர் கொண்டு வந்த தீர்மானம் பொது நன்மைக்கு எதிரானது, எல்லா ஜாதியும் சமம்ங்கிற காங்கிரஸ் அடிப்படை கொள்கைக்கு விரோதமானது. அதனால வகுப்பு வாரியா இடஒதுக்கீடு வேணுங்கிற நாயக்கர் தீர்மானத்தை நான் நிராகரிக்கிறேன். தலைவரோட முடிவை என்னால ஏத்துக்க முடியாதுங்க. 50% இட ஒதுக்கீட்டுக்கு ஒத்துக்கிறதா சொல்லித்தா காங்கிரஸ் கட்சிக்கு அந்த கூட்டிக்கிட்டு வந்தீங்க. நானு கடந்த 3 மாநாட்டிலையும் இட ஒதுக்கீடு பிரச்சனையை எழுப்பிக்கிட்டே தான் வர்றேன். அடுத்த மாநாட்டில் பார்த்துக்கலாம், அடுத்த மாநாட்டில் பார்த்துக்கலான்னு மழுப்பிக்கிட்டே வந்தீங்க. ஒரு விஷயம் சொல்ல நல்லா கேட்டுக்கு, இந்த மாகாணத்தில் வசிக்கிற 97% மக்களுடைய நன்மையை பத்தி கவலைப்படாத எந்த அரசியல் கட்சியும் இங்க கால் உணவே முடியாதுங்க. நான் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிறது முடிவு பண்ணிட்டேன். இனிமே என்னோட எதிர்காலம் பிராமணர் அல்லாதவங்களுக்கும் தாழ்த்தப்பட்டவங்களுக்கு சமுதாய பணி செய்யறதா. என்ன என் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்த அருமை காங்கிரஸ் நண்பர்களுக்கு நன்றி. வரங்க நண்பரே, போக வேண்டாம். நாயகரே போகாதீங்க, நம்ம விவாதிச்சு முடியல. ஆச்சாரியர் இது சரிப்பட்டு வராது, கொடுங்க. காங்கிரஸ் இருந்து நான் கோவம் வெளியே வந்துட்டு நோளையும் ராமநாதன் நல்லா யோசிச்சு பார்த்தாங்க. என்னோட எதிரி காங்கிரஸ் இல்லை, என்னோட எதிரி ஜாதி தானே. ஆனா ஜாதி எதுக்கணும்னா அதை போதிக்கிற புராணத்தையும் சாஸ்திரத்தையும் எதுக்கணும், மதத்தை எதுக்கணும், கடவுளை எதுக்கணும். என்னோட பிரதான எதிரி ஜாதி தானுங்க, அதுக்காக இது எல்லாத்தையும் நான் எதிர்ப்பணுங்க. பழைய தமிழ் சமுதாயத்துல ஜாதிங்கிற அமைப்பே கிடையாது, அதனால்தான் தமிழ்ல ஜாதிக்கு ஒரு சொல்லே இல்லைங்க. இந்த ஆரியர்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ஜாதி சமாச்சாரம் எல்லாம் வந்துச்சு. ஜாதி பேய்க கிட்ட இருந்து விடுபடணும்னா மக்களுக்கு மான உணர்ச்சியை உண்டாக்கணுங்க. அதுக்கு அரசியல் கட்சிகள் பிரயோஜனப்படும்னு எனக்கு தோணல. சுயமரியாதை இயக்கம் ஒன்று நம்ம உருவாக்கணும். சமுதாயத்தில் ஜாதி அமைப்பினால அடித்தட்டில் நசுங்கி கிடக்கிற மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்க. அவங்கள மானமுள்ள மனுஷங்களை மாற்றணுங்க. வணக்கம் ஐயா. ஐயா எங்க ஊருக்கு வந்ததே நாங்க பெருமையா கருதுறோம். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். வெட்டமேல முதல்ல நம்ம வேலையை சேரியில இருந்து தானுங்க ஆரம்பிக்கணும். ஏனுங்க இந்த ஊர் சேரி எங்க இருக்குதுங்க? சேரிங்களா? ஐயா என்ன சொல்றாரு? பிராமணர்களை எதுக்கிறதுக்காக தான் வந்திருக்காருன்னு நினைச்சோம். இவர் போற போக்க பார்த்தா குடியானவங்களையும் ஆதி திராவிடர்களையும் ஒன்னாக்கணும் சொல்லுவார் போல இருக்கே. ஆமா ஐயா, ஒன்னாத்தான் ஆகணும். நீங்க ரெண்டு பேரும் மட்டுமல்ல, கவுண்டர், தேவர், வன்னியர், செட்டியாரு, முதலியாரு, பிள்ளைமாறு, நாயக்கமாறு எல்லாரும் ஒன்னாகணும். சாஸ்திரத்தில் நம்ம எல்லாரையும் சூத்திரன் எழுதி வச்சிருக்கான். சூத்திரனா இருந்தாலும் பரவாயில்ல, ஆதி திராவிடனுக்கு மேல இருந்தா போதும் நினைக்கிறீங்க பாருங்க, அது முட்டாள்தனம். வாங்க ரெட்டை மேல. முதல்ல இந்த மோளை அடிக்கிறத நிறுத்துங்க. ஐயா கடவுள் கொடுத்த தொழிலுங்க. கடவுள் கொடுத்த தொழிலுங்களா? பாத்தீங்களா ரெட்டமலை சீனிவாசன் இவங்களை எப்படி ஏமாத்தி வச்சிருக்காங்கன்னு. இதை மட்டும் சொல்லுங்கயா, கடவுள் கருணையே வடிவானவர் வேற சொல்லி வச்சிருக்காங்க. கடவுள் கருணையே வடிவானவரா இருந்திருந்தா இங்க உங்களுக்கு நடக்கிற அக்கிரமத்தை எல்லாம் பார்த்து
பெரிய பூகம்பத்தை கொண்டு வந்து இந்த பூமியை அழிச்சிருப்பாரு. உங்களுக்கு தேவை தன்னம்பிக்கை தான். நீங்க எவனுக்கு தாழ்ந்தவன் இல்ல. குலத்தொழில் பண்றவங்களாம் அதை அப்படியே நிறுத்துங்க. இங்க வாங்க. சவரம் பண்றது, துணி துவைக்கிறது, மலம் அள்ளுறது, மோளம் அடிக்கிறதுன்னு மனுஷனுக்கு தேவையான எல்லா தொழிலையும் நீங்க தான் செய்யறீங்க. ஆனா உங்க தொழிலை வச்ச உங்களை எல்லாரும் கீழ் ஜாதிக்காரங்கன்னு சொல்றாங்க. அதனால உங்க ஜாதி தொழில இனிமே நீங்க எல்லாம் நிறுத்திருங்க. மேல் ஜாதிக்காரங்க அவங்கள சவரம் பண்ணிட்டு, துணி துவைக்கிட்டு, மலம் அள்ளிட்டு, அவங்க போனதுக்கு அவங்கள மோளம் அடிக்கிட்டு. அப்புறம் நாங்க எப்படியா பொழைக்கிறது? ஊர்ல முடியலன்னா பட்டணத்துக்கு போய் ஜாதி அடையாளமே தெரியாம பொழைக்க பாருங்க. அதுவும் முடியலன்னா மலேசியா சிங்கப்பூர்னு ஓடி போய் நல்லபடியா முன்னேறிக்குங்க. மனைவி நித்திய சுமங்கலியா பல பேரோட வாழ வேண்டியவ. அவளை ஒரு புருஷனுக்கு கட்டி வச்சா அது ஒழுக்கம் இல்ல, கடவுள் தண்டிப்பாரு. ஒருத்தனுக்கு ஒருத்தங்கிறதா ஒழுக்கம்னு உலகத்துல எல்லாரும் சொல்றது. ஆனா ஒரு பொம்பளை பல ஆம்பளைகளோட சேர்ந்து வாழ்றதா ஒழுக்கம்னு இவர் சொல்றாரு. இதுல ஏதாச்சும் ஒரு அர்த்தம் இருக்குதுங்களா? இது அநியாயம் இல்லையா? சாதாரண பெண்களுக்கு விதிச்சிருக்கிறது வேற, ஆனா கோவில் சாஸ்திர முறைப்படி தேவதாசிகளுக்கு விதிச்சிருக்கிறது வேற. நானும் ஒரு காலத்துல தர்மகர்த்தா தான்.
எந்த சாமியும் தனக்கு பொண்டாட்டி வேணும்னு கேட்கவே இல்லைங்க. சாமிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கிற பேர்ல அர்ச்சகரும் தர்மகர்த்தாவும் ஜமீன்தாரும் சல்லாபிக்கிறதுக்காக செஞ்ச ஏற்பாடுதான் இந்த பொட்டு கட்டுற பழக்கம். அவ்வளவுதான். ஏம்மா உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மரம் தானே? சம்மதம். ராமாமிரதம்மா நீங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஜமன் தடுத்து நிறுத்துறான்னு பாத்துடலாம். நாதஸ்வரம் வச்சிருக்கீங்களா இல்லையா? சரி, கைவ சேதம் வச்சிருக்கீங்களா? அதை வச்சு தட்டுங்க. ஜாதி ஒழியணும்னா ஜாதிக்கு விதிக்கப்பட்ட தொழிலை செய்யாதீங்கன்னு நாம பேசிட்டு வர்றோம். ஆனா காந்திஜி வர்ணாசிரமத்தை ஆதரிச்சு பேசிருக்காரு. சுதேசமந்திரம் வந்திருக்கு. படிங்க ராமநாதன். காந்திஜி சொல்றாரு, ஒவ்வொரு வர்ணத்தாருக்கும், அதாவது ஒவ்வொரு ஜாதிக்காரருக்கும் ஒவ்வொரு தொழில் தர்மம் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொழிலை ஒழுங்காக செய்யும் பொழுது அவர்கள் உயர்ந்தவர்கள் ஆகிறார்கள். இதில் உயர்வு தாழ்வு எங்கிருந்து வருகிறது கேட்கிறாரு. தம்பி கொஞ்சம் நில்லுங்க, எனக்கு ஒரு சின்ன சந்தேகங்க. செருப்பு ஒழுங்கா தைக்கிறவரு, சவரம் ஒழுங்கா பண்றவரு, மந்திரத்தை ஒழுங்கா சொல்றவரு, இவங்க எல்லாரும் ஒண்ணுதானுங்களா? தாத்தா உங்களுக்கு என்ன மூளை மழங்கி போச்சா? மந்திரம் சொல்றவரு ஐயரு வசந்த ஜாதி, சவரம் பண்றவரு அவருக்கு கீழே, செருப்பு தைக்கிறவரு அவருக்கும் கீழே, இது கூட தெரியலையே தாத்தா உங்களுக்கு? ஐயோ ஐயோ. நானுங்க ராமநாதன், காந்திஜி எங்க இருக்கிறாரு சொன்னீங்க? பெங்களூர்ல இருக்காரு. நம்ம உடனே அவரை பாக்குறோம். யூ சீ மிஸ்டர் நாயக்கர், வர்ண ஆசிரமத்தில் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்பது கிடையாது. உங்களுக்கு இருக்கிற ஒசந்த எண்ணத்துல அப்படி சொல்றீங்க, ஆனா இந்தியால தெருவில் நடக்கிற சின்ன பையன் கூட அதை நம்ப மாட்டாங்க. சரி, நீங்க சொல்ற மாதிரி ஜாதி பேதம் இருக்கிறதாவே வச்சுக்குவோம். அது ஏன் உள்ளே இருந்துகிட்டே நம்ம சீர்திருத்தம் பண்ணக்கூடாது? ராமானுஜர் மாதிரி நிறைய பேர் ஏற்கனவே முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க, ஒரு பிரயோஜனம் இல்லைங்களே. அது சரியல்ல. நான் தீண்டாமைங்கிறது பாவம்னு சொன்னேன், அது எல்லாரும் ஏத்திட்டாங்களே. ஏத்துக்கிறது வேற, கடைப்பிடிக்கிறது வேறங்க. டீ கடையில தனி கிளாஸ் முதல் கொண்டு தீண்டாமை அப்படியே தானுங்க இருக்குது. உங்க முன்னாடி ஏத்துக்கிட்ட மாதிரி நடிக்கிறாங்க, அவ்வளவுதான். யார் நடிக்கிறாங்கன்னு சொல்றீங்க? வேற யார், மேல் ஜாதிக்காரங்க தான். நாயக்கரே, மேல் ஜாதியில ஒருத்தர் கூடவா நேர்மையானவங்க இல்லே? இருக்கலாமே என்னமோ, எனக்கு தெரியலீங்க. அப்படி சொல்லாதீங்க, எனக்கு ஒரு நேர்மையானவரை தெரியும். யாருங்க அது? அவர் கோபால் கிருஷ்ண கோகலே. உங்களை மாதிரி பெரிய மகாத்மாவோட கண்ணுக்கு ஒரே ஒருத்தர் தான் நல்லவரா தெரியும் போது, என்ன மாதிரி சாதாரண பாவியோட கண்ணுக்கு யாரு தெரியுவாங்க? மேல் ஜாதிக்காரங்க எல்லாம் மோசமானவங்க நான் நினைக்கல, நான் சொல்றதவங்க கேக்குறாங்க. நாம் எல்லாம் சேர்ந்து இங்க இருக்கிற குறைகள் நீக்கிட முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க மகாத்மாஜி, மதத்தை வச்சுக்கிட்டு உங்களால எந்த சீர்திருத்தத்தையும் இங்க செய்ய முடியாதுங்க. அப்படி ஏதாவது செஞ்சு அது மேல் ஜாதிக்காரங்களுக்கு எதிராக அமைஞ்சதுன்னா அவங்க உங்களை உயிரோடையே விட்டு வைக்க மாட்டாங்க. சாமி சிதம்பரம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது குருசாமி ஐயா இந்த போர்டு எழுதி வாசல்ல வைக்க சொன்னாரு. அதான் வாங்க எடுத்துட்டு வாங்க, எடுத்துட்டு வாங்க. மேதோ மேதோ மேதோ. தனிப்பட்ட பெண்கள், விதவைகள், வேசிகளாக கருதப்படுவோர் எல்லோருக்கும் நல்வரவு. ஐயாவோட சிந்தனையே தனிதான். வாங்க மாரிமுத்து. ஏன் இவங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்கீங்க? இல்லைங்கம்மா, எல்லா மாநாட்டிலையும் எல்லா சாதிக்காரங்களும் சாப்பிடணும்னா இவங்க சமைச்சா தான் சரியா வரும். நான் தப்பான அர்த்தத்துல சொல்லல, சுத்தத்துக்காகத்தான் சொல்றேன். அப்படி ஒரு சுத்தம் நம்மளுக்கு தேவையில்லைங்க. ஒன்னும் போலாம், இன்னைக்கு மாநாட்டுக்கு வந்துக்கிற முஸ்லீம்களை ஆதி திராவிடலே கூட்டிக்கிட்டு வாங்க, அவங்க கையால சமைச்சு நாம சாப்பிடுவோம். என்ன அவங்களே அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? இதுவரைக்கும் எத்தனையோ மாநாடு நடத்திருக்கோம், ஒரு மாநாட்டில் கூட பிராமணால தவிர வேற யாரையும் சமைக்க விட்டதில்லை, எல்லா ஜாதிக்காரர்களும் ஒன்றாவும் சாப்பிட்டதில்லை. இன்னைக்கு தான் நாம மனுஷங்களாயிருக்கோம். இன்னும் போக போக பாருங்க. ஒரு சமத்துவ உலகத்தை நிர்மாணிக்கிறதுக்காக நான் உங்களை எல்லாம் அழைக்கிறேன். இனிமே இந்த சமூகத்தில் பிராமண சூத்ர பஞ்ச மண்ணு யாருமே இருக்கக்கூடாது. அதனால இன்னையிலிருந்து நம்ம பேர்களுக்கு பின்னாடி இருக்கிற ஜாதி அடையாளங்கள் நம்ம எல்லாம் நீக்கிடுறோம். ஈவே ராமசாமி நாயக்கராகிய நான் இன்று முதல் ஈவே ராமசாமி. சவுந்தரபாண்டிய நாடராகிய நான் இன்று முதல் சவுந்தரபாண்டியன். முருகேச முதலியார் ஆகிய நான் இன்று முதல் முருகேசன். ராமச்சந்திர சேர்வியாகிய நான் இன்று முதல் ராமச்சந்திரன்.
பழனியப்ப செட்டியாராகிய நான் இன்று முதல் பழனியப்பன். இன்னைக்கு இங்கு நடக்க போற சுயமரியாதை திருமணத்தை நடத்தி வைக்க தோழர் நாகம்மைய நான் அழைக்கிறேன். தோழர் ஈவே ராமசாமி அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஜாதி ஒழியணும்னா ஜாதி பார்க்காம கல்யாணங்கள் நடக்கணும். மணமகன் வைசு சண்முகமும் மணமகள் மஞ்சுளா பாயும் வெவ்வேறு ஜாதியை சேர்ந்தவங்க. அது மட்டுமல்ல, மஞ்சுளா பாய் ஒரு விதவையும் கூட. சுயமரியாதை வேணும்னா புரோகிதர் இல்லாம சடங்குகள் இல்லாம கல்யாணம் நடக்கணும். இது ரெண்டும் இங்க இன்னைக்கு நடக்க போகுது. என்னையா பெரிய மனுஷனி, இவ்வளவு பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு ஈனமான கருத்து செஞ்சிருக்கீங்க. ஜாதி விட்டு ஜாதி மாதிரி கலப்பு திருமணம் பண்றதுக்கு ஏன் பையன் தான் கிடைச்சானா? மனுஷ ஜாதியில பிறந்த ஆம்பளைக்கு மனுஷ ஜாதியில பிறந்த பொம்பளைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா அதை எப்படி இங்க கலப்பு திருமணம் ஆகு? நான் என்ன மனுஷனுக்கு மாட்டுக்கு மாத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்? அப்பா, நாங்க ரெண்டு பேரும் மனசு ஒப்பிதானப்பா இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறோம். என்னடா சொல்ற, கரும்பு கொள்ளைக்கு பொண்ணு எழுதிட்டு போற மாதிரி நடக்கிறதுக்கு பேராயா கல்யாணம்? ஒரு மந்திரம் இல்ல, ஒரு புரோகிதர் இல்ல, என்னையா கல்யாணம்? நம்ம ஜாதி ஒன்றரை பிராமணன் பேர் எடுத்த ஜாதி தெரியுமா உனக்கு? ஐயா, ஒன்றரை பிராமணர ராமாயணம் தெரியுமா உனக்கு? ராமருக்கு சேதைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது யாருங்க? வசிஷ்டர். அவ்வளவு பெரிய முனிவர் பண்ணி வச்ச கல்யாணத்திலேயே ராமர் சீதையும் 14 வருஷம் காட்டுக்கு போய் கஷ்டப்பட்டாங்க. அப்படி இருக்கும்போது லோக்கல் புரோகிதர் பண்ணி வைக்கிற கல்யாணத்துக்கு என்னங்க கேரண்டி? நீ எனக்கு மகனே இல்ல, எப்படியோ நாசமா போ. வாங்கயா, போலாம் வாங்கயா. ஐயா, அவங்க கோச்சிட்டு போனா போகட்டும் ஐயா, நீங்க எங்க திருமணத்தை நடத்தி வைங்க. என்னங்க அது மலையாட்டிங்களா? யா மினம் துவன் பாத்தியா நாகு, மலாய் பொம்பளைகள் எவ்வளவு சுலபமா உடை உடுத்துறாங்க. ஒரு சட்டை ஒரு லுங்கி அவ்வளவுதான். நாம தான் பண்பாடு அது இதுன்னு சொல்லிட்டு மொள மொளமா புடவை சுத்திக்கிறோம். கூந்தல் நீளமா வளர்த்துக்கிட்டு அலங்காரம் பண்றதுலயே நேரத்தை விரயமாக்குறோம். பொம்பளைகள் ஆம்பளை மாதிரி கிராப் வெட்டிட்டு உடை உடுத்திட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சாத்தா பெண் அடிமைத்தனமே போகும். நீங்க சொல்றது சரிதாங்க. இந்த ஆடை நகை அலங்காரம் எல்லாம் பொண்ணுக்கு சுமதாங்க. நீ ஒரு காரியம் பண்றியா, அந்த அம்மா கிட்ட கேட்டு அதே மாதிரி லுங்கி சட்டை போட்டு நல்லா இருக்கு நாங்க. வா, வெக்கப்படாத, புடவை விட இது உனக்கு நல்லா இருக்கு. ஊருக்கு போனதுக்கு அப்புறம் கூட நீ இந்த லுங்கி சட்டை இந்த உடுத்தணும். எல்லா விஷயத்திலயும் என்ன முற்போக்க ஆக்குனது சரிதான். தயவு செஞ்சு இந்த துணி விஷயத்துல என்ன விட்டுடுங்க. எங்க வீட்டுக்கு நீங்க ரெண்டு பேரும் விருந்து சாப்பிட வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. அம்மா, இந்த மலைய நாட்டுக்கு வந்து போனதுக்கு ஞாபகமா இந்த ஊர் பொருள் ஏதாச்சும் ஒன்று எடுத்துங்கம்மா. மலையா ஜனங்க கிட்ட சுயமரியாதை இயக்கம் நல்லா பரவியிருக்கு. அதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச பொருள். இதெல்லாம் வேண்டாங்க, நன்றி. தழுங்க தழுங்க, இந்தியாவுல இருந்து வந்திருக்க சாமியார் எங்கங்க? சாமியாரா? அப்படி யாரும் இல்லையே. நம்ம ஐயாவை தாங்க சாமியார் நினைச்சுட்டு கேக்குறாங்க. ஓ அப்படியா, நீங்க போங்க. என்னமா அது, என்ன சமாச்சாரங்க? இவ என் பொண்ணுங்க, இவளுக்கு கல்யாணமாய் 4 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தையே இல்ல. நீங்க தான் எப்படியாவது இவளுக்கு குழந்தை பிறக்க வரம் கொடுக்கணும் சாமி. நான் சாமி இல்லைங்க, வெறும் ஆசாமி அவ்வளவுதான். எனக்கே கல்யாணமாய் 30 வருஷம் ஆச்சுங்க, குழந்தை இல்ல. இவங்க தான் என் சம்சார சந்தேகம் இருந்தா கேட்டு பாரு. ஆமாமா, எங்களுக்கு குழந்தை இல்ல. ஏமா, எனக்கே குழந்தை இல்ல, நான் எப்படி உனக்கு குழந்தை வரம் கொடுக்க முடியும்? சாமி, இதை நான் நம்ப மாட்டேன். பெரியவங்க எல்லாம் இப்படிதான் சொல்லுவீங்க. இந்த ஏழை மேல கருணை காட்டுங்க சாமி. ஐயோ, என்னங்க இது, பம்பா போச்சு. ஆனா சொன்னா கேளுங்க. நீங்க நீங்க முதல்ல எந்திரிங்க, நீங்க மேல வாங்க வாங்க. ஏமா, நான் எதை எடுத்து போராடுறனோ அதையே செய்ய சொல்றீங்களே. நீங்க எல்லாம் பொழப்பு நடத்துறதுக்காக இந்தியால இருந்து மலையாக்கு கப்பல் ஏறினப்போ இந்த கன்றாய் பிடிச்ச மூட நம்பிக்கை எல்லாம் அங்கேயே மூட்டை கட்டி வச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். எல்லாத்தையும் வாரி சுருட்டி எடுத்துட்டு வந்திருக்கீங்களே. வேண்டாங்க, இந்த சாமியார் பயலுகிட்ட புள்ள வரம் கேட்டு போகாதீங்க.
நாசமா போனவனுக்கு வில்லங்கம் முடிச்சவனுக்கு அப்புறம் எதையாச்சும் கொடுத்து விட்டுருவான். அது சரிப்பட்டு வராது. புரட்சிக்கப்புறம் ரஷ்யால பெரிய மாறுதல் ஏற்பட்டிருக்கா, பார்த்துட்டு வர சொல்லி தோழர்கள் சொன்னாங்க. நானும் வரேனே. மலேசியா மாதிரி இல்ல நாகு, ரஷ்யால ஆபத்தும் அதிகம் குளிரும் அதிகம். உங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் தனியா அனுப்ப சொல்றீங்களா? வெளிநாட்டுக்கு போனா யாரும் திரும்பி வர்றதில்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க. கவலைப்படாத நாகு, என் கூட ராமநாதன் ராமு வர்றாங்க, நான் பத்திரமா திரும்பி வந்துடுறேன். ஐயா சாக்ரட்டிஸ், என் பேர் ராமசாமி, நான் ஈரோட்டிலிருந்து வரணுங்க. எங்கள் திராவிட சமுதாயத்தை மானவம் அறிவும் உள்ள சமுதாயமாக மாற்றுறதுக்காக நான் ராத்திரியும் பகலமாக பாடுபட்டுட்டு வரேங்க. வெறும் 4ஆம் கிளாஸ் மட்டுமே படித்த உனக்கு இதையெல்லாம் எடுத்து செய்கிறதுக்கு என்ன யோகியதை இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். என்னை விட அதிக யோகியதை இருக்கிற யாரும் இந்த காரியத்தை எல்லாம் செய்கிறதுக்கு முன் வரலீங்க. அதனால தான் நானே இதையெல்லாம் என் தோல் மேலே தூக்கி போட்டு செஞ்சுக்கிட்டு வரணுங்க. ரஷ்யாவில் எல்லாமே பிரமிப்பாக இருக்குதுங்க. இங்கே சோம்பேறிகளை யாரும் இல்லை, எல்லாருக்கும் வேலை இருக்குது. எந்த வேலையாக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் ஆம்பளைகளும் பொம்பளைகளும் சரிசமமாக வேலை பார்க்குறாங்க. புரட்சிக்கு அப்புறங்க ராமநாதன், ரஷ்யாவில் ஒரு பெரிய வளர்ச்சி தெரியுதுங்க. வளர்ச்சி இருக்கு, ஆனால் எங்கே பார்த்தாலும் போலீஸ் இராணுவம் ஒரே சர்வாதிகாரமாலாம் இருக்கு. மக்களுக்கு சுதந்திரம் இல்லை. Расскажите, пожалуйста, как была ваша поездка? Эппари, ирундаду унгал Сайберия прояном? Сайберия кинна пурачье пой сэрле. Яр маннар капра нанга данга ванда данга ркаронг солдранга. Ади бы Сталина сандикн боду, на это патти пэспора. Господин Рамадан... Арсангат кедрага садисайям Троцкий аткалуден Рамадан ураву вайтер падал унгал Сталин сандипу ратисайя патрулады. Парвалли. Пурачи капра элла турели Рашиял ур налла муннетту дарир. Анда налла нанай порна Индияк пой сэрра. ஆனால் ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேங்க. இப்போ இருக்கிற கட்டுக்கோப்பு குறைஞ்சி போச்சுன்னா சோவியத் ரஷ்யா செதறிடு மோங்கிற பயம் எனக்கு இருக்கு. மருந்து கொடுத்துருக்கங்க ஐயா. சரி, ஏனா வெளிதேசத்துக்கு போகணும்னா திரும்பி வரமாட்டேன்னு நினைத்தேன். உனக்கு காயலாக போச்சு. சாஸ்திர புராணங்களை சித்தரிச்சுக்கிறது விட 10 மடங்கு புருஷனுக்கு சேவை செய்கிற ஒரு பெண்ணெடுமையாக தண்ணி இருந்துகிட்டு இருந்திருக்கேன். அது தெரிஞ்சிருந்தும் எனக்கு அது சௌரியமாக இருக்கிறதுனால அமைதியாக ஏற்றுக்கிட்டு இருந்திருக்கிறோம் பாரு. அதை நினச்சி வைக்கப்படுறாங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. உங்களோட போராட்டத்தில எல்லாம் என்னையும் பங்கெடுக்க வைக்கலையா? என்னையும் சுயமரியாதைக்காரியாக நீங்கள் மாற்றிடலையா? ரஷ்ய பையனா என்னோட கண்ணை திறந்துருக்குதுங்க. நம்ம தேசம் முன்னுக்கு வரணும்னா சுயமரியாதையும் வேணும், கம்யூனிசமும் வேணும். சுயமரியாதை வாழ்க, கம்யூனிசம் வாழ்க. சுயமரியாதை வாழ்க, கம்யூனிசம் வாழ்க. அதனால தான் நம்ம சிங்கார வேலர்கிட்ட சொல்லி இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு திட்டம் தயார் பண்ண சொல்லியிருக்கணுங்க. ஐயா, நாகம்மையா ரொம்ப சீரியஸா இருக்காங்களா? ஐயா உடனே வர சொல்லி தந்தி வந்திருக்கு. இந்தியாவில் வர்ணாசிரமம் அப்படியே இருக்கணும்,
ஜாதி அப்படியே இருக்கணும், ராஜாக்கள் அப்படியே இருக்கணும், வேதம் புராணம் மூட நம்பிக்கை ஏழை பணக்கார வித்தியாசம் எல்லாம் அப்படியே இருக்கணும். ஆனா வெள்ளக்காரன் மட்டும் இருக்கக்கூடாது. என்னங்க நியாயம் அது? இதை சொல்ற காந்தியையும் காங்கிரஸையும் சுயராஜ்யத்தையும் நான் எதுக்குறேங்க? திருச்சியில் ஒரு சுயமரியாதை திருமணத்தை நடத்தி வைக்கிறது நான் ஏற்கனவே ஒத்துட்டேன். நான் வர நின்னா சந்தா பழு சந்தா
சிரமத்துக்கு நடுவில் தான் பத்திரிக்கை நடத்த வேண்டி இருக்குது. நாமளும் ரொம்ப ஆர்வமா பத்திரிக்கை அச்சடிச்சு அவங்க அட்ரஸ் அனுப்பி வைக்கிறோம். ஆனா ஒருத்தரும் படிக்காம இர வாரத்துல சொல்லி வச்சிடறான். ஞானக்கார பத்தி கவலை இல்லைங்க. ஜனங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிற விஷயத்தை நானே எழுத்து விடுங்க. நானே அச்சடிப்பேன். யாரு படிக்கலன்னு வச்சுங்க. வெங்காய நானே படிச்சு தோணுங்க. அதுக்காக பத்திரிக்கை நிறுத்தி போறது இல்லைங்க. ஐயா மூணு சுடியில் நாவும் நையும் தெஞ்சு போச்சு. புதுசா வாங்கணும். எதுக்கும் வெட்டி செலவு. நாக்கு பக்கத்தில் கால் போட்டால் நான் ஆயிருப்போகுது. ரட்டச்சோளி கும்பு போட்டால் நையா இருப்போகுது. வெள்ளக்காரை 26 எழுத்து வச்சுட்டு உலகத்தையே புரட்டு புரட்டுன்னு புரட்டிட்டு இருக்கான். தமிழுக்கு அதுக்கும் 247 எழுத்து. எழுத்துல கை வச்சா தமிழ் பண்டிதருங்க சும்மா விடுவாங்களா ஐயா? தமிழ் நேச பாஷன் சாஸ்திரத்தில் எழுதி வச்சிருக்கானுங்க. பண்டிதருக்கு வெங்காய் என்ன பண்ணாங்க? ஒரு மொழிங்கிறது பஜனை பாட்டு பாடுறதுக்கும் அலங்காரமாக பேசுறதுக்கு மட்டும் பயன்பட்டால் பத்தாதுங்க. எளிமையாக இருக்கணுங்க. அறிவத்துக்கு பயன்படுதுங்க. பண்டிதர்களை பற்றி கவலைப்பட வேண்டாங்க. நம்ம பத்திரிக்கையில் இப்படியே எழுதுவாங்க. ஐயா உங்களையும் குடியரசு பத்திரிகை பப்ளிஷர் கண்டமாவையும் கைது செய்ய உத்தரவு. என்ன குற்றத்தின் பேரில் கைது செய்கிறீங்க? பத்திரிக்கையில் கம்யூனிஸ்ட் பிரச்சாரம் செஞ்சதுக்காக செக்ஷன் 124A ஐபிசி பிரகாரம் இவங்களை கைது செய்கிறோம். சந்தோஷம் நடந்து போகலாம். ஜாதி ஒழியணும்னு பிரச்சாரம் பண்ணுறேன். மேல் ஜாதிக்காரங்க மேல கோவச்சுக்கிறாங்க. ஏழை பணக்கார வித்தியாசம் முடிஞ்சு கம்யூனிஸ்ட் வரணும்னு பிரச்சாரம் பண்றேன். சர்க்கார மேல கோவச்சுக்குது. ஜனங்களுக்கு எது நல்லதுன்னு என் மனசுக்கு படுதோ அதை நான் திரும்ப திரும்ப பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு தாங்க இருப்பேன். அதுக்காக நீங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கு தயாரா இருக்கேன். ஆனா தண்டனை காலம் முடிஞ்சு வெளியே வந்தா இதே பிரச்சாரத்தை நான் திரும்ப திரும்ப செய்வேனுங்க. எனக்கு வேற வழி தெரியல. I sentence Mr. E.V. Ramasamy Nayakar to 9 months imprisonment and Mrs. Kannamma to 6 months. காங்கிரஸ் போராட்டத்தில் கைது பண்ணி என்னையும் இங்கே தான் வச்சிருக்கா. கேள்விப்பட்டுங்க. ஆமாம் நாயக்கரே என்ன பண்ணிட்டு இருக்கே? கஞ்சியில் இருக்கிற கல்லையும் புழுவையும் பொறுக்கி போட்டு குடிச்சிட்டு இருக்கிறதுங்க. பகவான் உங்களுக்கு அபாரமான ஜீரண கருவி கொடுத்துருக்கார். பகவானா? கொடுப்பாரு கொடுப்பாரு. ஆச்சாரியார அது என்னங்க புஸ்தகம்? திருக்குறள். இங்கிலீஷில் மொழிபெயர்த்துன்னு இருக்கேன். திருக்குறளா? நம்ம இலக்கியத்திலேயே உருப்படியான திருக்குறள் ஒன்று தான். எனக்கும் பிடிக்கும் சில பாட்டை தவிர. நாம் ரெண்டு பேரும் கூட அப்படித்தான். பல விஷயங்கள ஒற்றுமை, சில விஷயங்கள எதிர். தேச நன்மைக்காக வாழ்நாள் முழுசையும் தியாகம் செஞ்சிருக்கிற பெரிய மனுஷராக உங்களை மதிக்கிறேன். நீங்கள் காங்கிரஸுக்கு திரும்பவும் வரணும். கடவுளை பற்றியோ மதத்தை பற்றியோ காங்கிரஸ் மேடையில் பேசாமல் இருந்தாலே போதும். கடவுள் மறுப்பையோ மதம் மறுப்பையோ என்னால் கைவிட முடியாதுங்க. வேணும்னா ஒன்று செய்யலாம்.
வகுப்பு வாரியா இட ஒதுக்கிற விஷயத்த நீதி கட்சியோ காங்கிரஸ் கட்சியோ ஏத்துக்கிட்டா நாங்க வேணா அந்த கட்சிகளை ஆதரிக்கலாம். அதை பத்தி காந்திஜிட்ட பேசுறேன். அப்ப காங்கிரஸ்ல என்ன சேர சொல்லி நீங்க கூப்பிட்டப்பவும் நான் இதைத்தான் சொன்னேன். அப்பவும் நீங்க காந்திஜி கிட்ட கேட்டு சொல்றத சொன்னீங்க. காந்தி விடுங்க, உங்களுக்கு இதில் சம்மதமா? சொல்லுங்க மிஸ்டர் பன்னீர்செல்வம். கவர்மெண்ட் தரப்புல இருந்து எனக்கு கிடைச்ச தகவல் இது. இந்தியா முழுக்க கம்யூனிஸ்ட் பார்ட்டியை தடை பண்ணிட்டாங்க. சமீப காலமா நீங்க கம்யூனிசம் பேசுறது காரணம் ரஷ்யால இருந்து ரகசியமா உங்களுக்கு பணம் வருதான் அப்படின்னு பழிய போட்டு நம்ம சுயமரியா இயக்கத்தை தடை பண்றதுக்கு சர்க்கார் தரப்புல ஒரு திட்டம் இருக்கு. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட கொள்கை கம்யூனிஸ்ட் தான். ஆனா ஏழை பணக்கார வித்தியாசம் முதல்ல ஒழியணுமா இல்ல ஜாதி முதல்ல ஒழியணுமான்னு என்ன கேட்டாங்க. நான் ஜாதி தான் ஒழியணும்னு சொல்லுவேன். ஏன்னா சரியான வாய்ப்பு கிடைச்சாங்க ஒரு ஏழை பணக்காரன் ஆயிருவானுங்க. ஆனா எவ்வளவுதான் பணக்காரன் ஆனாலும் ஒரு ஆதி திராவிடனுக்கு பிராமணனுக்கு கொடுக்குற மரியாதைய இந்த சமூகம் கொடுக்காது. அதனால முதல்ல ஜாதி தான் ஒழியணும். சுயமரியாதை இயக்கத்தை காப்பாத்துறதுக்காக நான் இந்த சர்க்கார் கூட சின்னதா ஒரு சமாதானம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். அதில் நம்ம சிங்காரவாளருக்கும் ஜீவாவுக்கும் வருத்த வரத்தான் செய்யும். வேற வழி இல்லைங்க. கம்யூனிஸ்ட்டை கொஞ்சம் தள்ளி போடுறேன்னு அவ்வளவுதான். என்னங்கய்யா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்க ஊர் ஆத்துல இருந்து எங்க ஊர் ஈரோட்டுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறேங்க. ஈரோடு எங்க இருக்கு, இந்த ஊர் எங்க இருக்கு, என்ன தமாஷ் பண்றீங்களா? உங்க ஊர்ல இருந்து தண்ணி பாய்ச்சினா எங்க ஊர் ஈரோட்டுக்கு போங்கிறது உங்களுக்கு தமாஷா இருக்குது. ஆனா உங்க ஊர் ஆத்தங்கரையில படைக்கிறது மேலோகம் போங்கிறது உங்களுக்கு தமாஷா தெரியலீங்களா? கசவன் ஐயா, ரிப்பன் மண்டபத்து மகான்கள் தலைப்பே ரொம்ப அற்புதமா இருக்குது. இந்த கட்டுரை யார் எழுதுனாங்க? புதுசா வந்து சேர்ந்திருக்காரு அண்ணாதுரை, அவர் தாங்க ஐயா. அண்ணாதுரையா? ஒண்ணும் இல்லைங்க அண்ணாதுரை, விடுதலையில் நீங்க எழுதுன தலையங்கத்து படிச்சேன், ரொம்ப பிரமாதமா இருந்ததுங்க. ஐயா நீங்க சொல்லியிருந்தா நானே கீழே வந்திருப்பேன். எதுக்கு நீங்க போய் சிரமப்பட்டு கைத்தடி கூட இல்லாம? அப்படி இல்லைங்க, அடிப்படையில் எனக்கு யாரையுமே பாராட்டுற பழக்கம் இல்லைங்க. உங்க தலையங்கத்து படிச்சோன்னு பாராட்டலாம்னு தோணுச்சு, அதை உடனே செய்யலன்னு வச்சுக்கோங்க, மனசு மாறினால் மாறிடு. நாயகரே. அடடா ஆச்சாரியார, வாங்க. என்ன ஆச்சரியமா இருக்கு, ஈரோட்டுக்கே வந்துட்டீங்க. சந்தோஷம் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க. நீங்க உட்காருங்க. இல்ல நீங்க உட்காருங்க. யுத்தத்துல பிரிட்டனை ஆதரிக்கிறவங்க முடிவு சரியானது. இது சம்பந்தமா காங்கிரஸ் கட்சி எடுத்த முடிவை நான் ஏத்துக்கல. நாயகரே ஒரு முக்கியமான விஷயம் பேசத்தான் நான் வந்திருக்கேன். சொல்லுங்க. கவர்னர் மந்திரிசபை அமைக்க சொன்னா நீங்க மாட்டேன்னு விட்டலாமே. உங்க தலைமையில நீங்க மந்திரிசபை அமைச்சா காங்கிரஸ் சப்போர்ட்ட நான் வாங்கித்தரேன். காங்கிரஸ் நான் விரோதின்னு ஆனதுக்கு அப்புறம் கூட காங்கிரஸோட ஆதரவு நீங்க எனக்கு வாங்கி தரேன்னு சொல்றதுக்கு ரொம்ப நன்றிங்க. ஆனாங்க ஆச்சாரியார, வாழ்க்கையில ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேனுங்க. சாகர வரைக்கும் அரசாங்க பதவி எதையுமே நான் ஏத்துக்கிறதா இல்லைங்க. ஏன் தெரியுங்களா, பதவின்னு வந்துட்டா நம்ம எவனை எதுக்குறோமோ அவங்க கூட சமாதானம் பண்ணிக்க வேண்டியதா போயிரு. மானம் கட்ட அரசியல்வாதிகளுக்கு வேணா அந்த பொழப்பு சரிப்பட்டு வருங்க, நம்மளுக்கு சரிப்பட்டு வராதுங்க.
புதுசா கரூர் கிரெடிட் கேட்டாங்க. ஐயா உட்காருங்க. நாதுரா கரூருக்கு ரெண்டு டிக்கெட் வாங்க சொல்லிங்க. ஆமாங்க, நானும் வாங்கிட்டேன். சரி, நமக்கு வந்து திருச்சியில தான் கூட்டம். ஆமாம், இதே வண்டி திருச்சிக்கு போகும். நாம துரு டிக்கெட்டே வாங்கியிருந்துருக்கலாம் ஐயா. வாஸ்தவம் தரங்க அண்ணாத்துறா, ஆனால் அந்த வண்டி கரூரில் அரை மணி நேரம் நிற்கும். சரிங்க, நீங்கள் அப்பா அங்கே இறங்கி கரூர் திருச்சி டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னு வச்சிங்கன்னா நம்மளுக்கு ஒரு டிக்கெட்டுக்கு நாலு நாள் மிச்சமாங்க. சரிங்க ஐயா. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது இருக்கட்டும் ஐயா. நீங்க செய்யறது உங்களுக்கே நியாயமா இருக்கா? கூட்டத்துல பேசிட்டு வந்தது ரொம்ப களைப்பா இருக்கும். முதல்ல இதுல உட்காருங்க ஐயா. ஐயா, இருக்கிற இடத்த சுத்தமா வச்சுக்க தெரியல, ஒழுங்கா குளிக்கிறது இல்ல, சின்ன பிள்ளைங்க மாதிரி கண்டதை வாங்கி திங்குறீங்க. உங்களை நம்பி ஒரு சமுதாயமே இருக்குங்கிற கவலை உங்களுக்கு இருக்கா? வர வழியில சாப்பிட்டுட்டு வந்திருப்பீங்க, என்ன சாப்பிட்டீங்க? பாய் கடவுளையா வந்துட்டு இருந்தோம்ங்களா, பாய் நல்லா மட்டன் சாப் செஞ்சு வச்சுட்டு சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டாருங்க. நல்ல மனமா இருந்தது, நிறைய சாப்பிட்டேனு. இப்போ வயிற்றுல லேசா வலி இருக்குமே, வாந்தி வர மாதிரி ஒரு குமட்டல் இருக்குமே. அது உங்களுக்கு எப்படிங்க என் வயிற்றுக்குள் நடக்கிற சமாச்சாரம் எல்லாம் தெரியுது? இறந்துட்டாரு வேலூர் கனகசபை, அவரோட பொண்ணுங்க. நம்ம சுயமரியாதை கொள்கைன்னா உசுருங்க. பள்ளிக்கூடத்துல படிக்கும் போதே நம்ம கொள்கையை பேசினதுனால பள்ளிக்கூடத்தை விட்டே விரட்டி விட்டாங்களாம். ஆனால் இப்போ கல்யாணமே செஞ்சுக்க மாட்டேன், ஐயாவுக்கு உதவியாக இருக்க போறேன்னு வந்திருக்கு. ஆமாம், என் போக்கு பிடிக்கலன்னு பெத்த தாயை என்னை தள்ளி வச்சிட்டாங்க. உங்களுக்கு எதுக்கு வேணாம் அந்த கஷ்டம்? என் தீர்மானத்தை யாராலையும் மாற்ற முடியாது. உங்களுக்கு பக்கத்துல இருந்து பணிவிட செய்யறது தான் இனிமே என் வாழ்க்கையா இருக்கும். இந்த பெட்டிதான். ஐயா முத்து, வாங்க வாங்க, பார்த்து பல வருஷம். கவி காமிஷர். ஐயா வணக்கம். உட்காரு. என்னையா, ரயில் கிளம்ப இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு, அதுக்கு முன்னாடி வந்து உட்காந்துங்க. அது பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி, ரயிலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, ஊருக்கு முன்னாடி வந்து உட்காருதுங்க. நம்மளால மற்றவங்களுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாது பாருங்க. அப்புறம் காங்கிரஸ் எல்லாம் எப்படி இருக்குதுங்க? காங்கிரஸுக்கு என்னங்க நல்லதான் இருக்கு. ஐயா உங்களுக்கு சிக்கன் பிரியாணினா ரொம்ப பிடிக்குங்களே, சுட சுட இருக்கு, சாப்பிடுங்க. நல்ல மனமா இருக்கு, நல்ல பிரியாணி தான். யாராவது வரணுங்களா ஐயா? என் கூட ஒருத்தர் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பொட்டல இருக்கியா? அதுல எங்க பிரச்சனை, அவங்க வர்றதுக்குள்ள அந்த பிரியாணி தின்னு போட்டுருங்க, இல்லாட்டி பெரிய ஆபத்து. என்ன சாப்பிடுறீங்க? புளியோதரை. புளியோதரை சாப்பிடுற ஆளா நீங்க? காட்டுங்க என்ன இது. ஐயா உங்களுக்கு எவ்வளவுதான் படிச்சு படிச்சு சொன்னாலும் பிரயோஜனமே இல்லை. உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா பெரியவங்க மாதிரி இருக்கீங்க. இந்த வயசுல இந்த பிரியாணி எல்லாம் சாப்பிட்டா ஜீரணம் ஆகாதுன்னு எடுத்து சொல்லக்கூடாதா? ஐயோ ஐயா நீங்க படுங்க. ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் வண்டி நிற்கும் போதும் கூவி கூவி ஏதாவது வித்துக்கிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் வாங்கி நீங்க தின்னுடாதீங்க, படுங்க. இந்தாங்க கண்ணாடி இங்க வச்சிருக்கேன் ஐயா. நான் அடுத்த பெட்டியில தேர்ட் கிளாஸ்ல வந்துடுறேன். நல்லா தூங்குங்க, பாத்துக்கோங்க. Thank you.
என்னமா இது? இந்த நடு ராத்திரியில வண்டி எங்க நிக்குதுனே தெரியல. ஏதாவது வேணுமாமா? இல்ல. ஐயா சிக்கன் சாப்பிட்டார இல்லங்களா? வைத்தவலி வந்து ஏதாவது அவஸ்தப்படுறாரா? இல்ல தூக்கம் கேட்க வரலையான்னு பயந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் வந்து பாத்துட்டு போறேன். என்னமா இது? ஐயா அசந்து தூங்குறாருமா? நீ எதுக்கு கோலப்படாதீங்க? நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். இத பாருங்க, ஒரு பொம்பளை தனியா இந்த மாதிரி ராத்திரி நேரத்துல வரக்கூடாது. பாதுகாப்பு இல்லம்மா, நீங்க போய் படுங்க. போங்க. போங்கம்மா. டெலிகிராம் ரெடி பண்ண சொல்லுங்க. இந்தாங்கய்யா. உட்காருங்க. ஆல்ரெடி டோல்ட். ரெண்டு வார்த்தை வருதுங்களா? ஒவ்வொரு வார்த்தைக்கு காசு செலவாகும். இந்த ரெண்டே சேர்த்து ஒரே வார்த்தையில் சொல்ல முடியாதுங்களா? முன்னாடியே சொன்ன விஷயம்னு சொல்றதுக்கு ஆல்ரெடி டோல்டுன்னு சொல்றதா என் வழக்கம். டோல்டு அப்படின்னு போட்டாங்க, ஒரு வார்த்தைக்கு உண்டான காசு மிச்சமாகும் இல்லைங்களா? அப்படி ஒரு வார்த்தையே இங்கிலீஷில் இல்லைங்கய்யா. ஓஹோ, இங்கிலீஷ் இல்லாட்டி பரவாயில்லைங்க. நம்ம யாருக்கு அனுப்புறோமோ அவங்களுக்கு புரியும் இல்லைங்களா? நீங்க டோல் டடுன்னா போடுங்க. சரிங்க. நம்மளுக்கு காசு மிச்சமாகணும், அவ்வளவுதான். சரிங்க ஐயா. நீங்க ஒரு பெரிய தப்பு பண்ணி போட்டீங்க. ஒரு பெரிய சமுதாய புரட்சிக்கு தலைமை தாங்குற நீங்க எதுக்காக இந்த பிற்போக்கான ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு தலைவரானீங்க? பணத்திமரும் பதவி ஆசையும் பிடிச்ச நீதி கட்சிக்காரங்க உங்களை படிக்காதவன் கிழவன் சொல்லும் போது அவங்களை அங்கே கொல்லணும் போல வெறி வந்துச்சுங்கய்யா. படிக்காதவன படிக்காதவன் சொல்லுவாங்க, கிழவன கிழவன் சொல்லுவாங்க. அதுக்கு நாம எதுக்கும் கோபிச்சுக்கணும் ஐயா? நீங்க பெருந்தன்மையா சிரிக்கிறீங்க, ஆனா அங்க உங்க தலைமை கவுக்கிற்கு பெரிய சதித்திட்டமா உருவாயிட்டு இருக்கு. யாரெல்லாம் நம்மளுக்கு எதிராக சதி செய்யறான்னு நம்மளுக்கு தெரியுங்க. அதை முறியடிக்கவும் நம்மளால முடியும். சேலம் மாநாட்டில் நம்ம கொண்டு வர போற தீர்மானத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுங்க. இந்த தீர்மானத்தை படிங்க. அண்ணா, முதல்ல ஜஸ்டிஸ் கட்சிக்கிற பேரை பார்த்து திராவிடர் கழகம்னு பேர் வைக்கிறோம். அப்புறம் பிரிட்டிஷ்காரை தந்த சர் திவான் பகதூர், ராவ் போதர் பட்டம் வச்சிருக்கிறவங்க, பிரிட்டிஷ் அரசாங்கம் பதவி வைக்கிறவங்க எல்லாரும் உடனே ராஜினாமா செய்யணும். இந்த தீர்மானத்துக்கு எதிர்ப்பு பலமா தானுங்க இருக்கு. ஆனா பிற்போக்குத்தனமான ஆளுங்கள்ல கட்சி இருந்து வெளியே போறதுக்கு அண்ணாதுரையோட பேச்சு திறமை ஒண்ணு போதும். என்னோட பிரசங்கம் இதோட முடிஞ்சு போச்சுங்க. யாராச்சும் கேள்வி கேட்கிற அப்படின்னு கேளுங்க. உடச்சு கல்லுக்கு மந்திரம் சொல்லி அதை சாமி ஆக்குறதுக்கு பதிலா ஒரு தாழ்த்த பட்டவனுக்கு மந்திரம் சொல்லி மேல் ஜாதிக்காரன் ஆக்குனீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தேந்திரும் இல்லைங்களா? அது சரி, நீங்க கடவுளே இல்லைங்கிறீள். ஆனா அதே கடவுள் உங்க முன்னாடி வந்து நின்னா நீங்க என்ன செய்வீள்? கடவுள் இருக்குதுன்னு சொல்லுவனுங்க. வெங்காயம் வந்து நிக்க மாட்டேங்குதுங்களா ஐயா? இருக்கிற மதத்தை எல்லாம் குத்தம் சொல்றீள். அப்ப நீங்களே புதுசா ஒரு மதத்தை சொல்ல வேண்டியதுதானே? வீட்டுக்குள்ள அசிங்கம் இருக்குது, நாத்தம் அடிக்குது, எடுத்து வெளியே போடுங்கன்னு சொன்னா அதுக்கு பதில அங்க என்ன கொண்டு வந்து வைக்கிறதுன்னு கேட்டா என்ன நியாயம்? அது புதுசா ஒரு மதத்தை சொல்றது என் வேலை இல்லைங்க. இருக்கிற மதத்துல மனுஷனை மனுஷனா நடத்துறது இல்லைங்க, சமத்துவம் இல்லைங்க, ஒழுக்கம் இல்லை. ஒழுக்கத்தையும் மனுஷ சமத்துவத்தையும் போதிக்கிற மதத்தையோ கடவுளையோ நம்புறவங்களை பத்தி எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லைங்க. பென்சில் உடைச்சு போச்சுங்களா? ஐயா இந்த பேனாவால் எழுதுங்க. இங்க வாங்க, இந்த பேனா கொண்டு போய் அங்க கொடுங்க. நாயகர் வாழ். நீங்க என்ன சமிக்கணும், எல்லாரும் உங்களை பத்தி தப்பு தப்பா சொல்றா. மத்தவா கருத்துக்கு நீங்க ரொம்ப மதிப்பு கொடுக்கிறீள். உண்மையிலேயே நீங்க மகா பெரியவா. இந்தாங்க பேனா. எங்க ஆளுக்கெல்லாம் என்ன சைக்கிள் ரிக்ஷால ஏத்தி விட்டு அவங்க எல்லாம் குறுக்கு வழியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க. நாங்க கும்பிடுற கடவுளையா இல்லன்னு சொல்றேன்.
நல்லா புது செருப்பா இருக்குதுங்க. ஒரு செருப்பை வச்சுக்கிட்டு வீசினவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, எனக்கும் பிரயோஜனம் இல்லைங்க. ஏனங்க ரிக்ஷா தம்பி, கொஞ்சம் அப்படியே வண்டி, கொஞ்சம் வண்டி திருப்பும் திருப்புங்க, அப்படி திருப்பு திருப்பா, பார்த்து பார்த்து மெதுவா மெதுவா. கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை. கடவுளை கற்பித்தவன் முட்டாள், பரப்பியவன் அயோக்கியன், வணங்குகிறவன் காட்டு மிராண்டி. இவன் அடங்க மாட்டான், ஓய் அடங்க மாட்டான் இவன் எல்லாம். ஒரு ஜோடி புது செருப்பு ஆயிப்போச்சு பாத்தீங்களா, சந்தோஷம் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். போங், நம்ம காரியம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மனக்குகையில் சிறுத்தை எழும், அவர்தாம் பெரியார். பா, அவர்தாம் பெரியார். ஐயாவுக்கு வெங்காயம் என்ன பிடிக்காது, இங்க எடைக்கடை வெங்காயம் தராங்களே. இங்க கொஞ்சதமா கேக்குறாங்க, ஐயாவுக்கு வெங்காயம்னாலே ஆகாது, என்னடா இங்க வெங்காயமா கொடுக்குறாங்களேன்னு. அது ஒண்ணும் இல்ல ஐயா, ஒண்ணும் இல்லாத விஷயம்னால வெங்காயம்னு சொல்லுவாரு. காரணம், வெங்காயத்தை உரிச்சு பார்த்தா உள்ள ஒண்ணுமே இல்ல. அதே மாதிரிதான் கடவுள், ஜாதி, மதம் எல்லாமே ஐயாவுக்கு வெங்காயம் தான். ஆனா உண்மையான வெங்காயத்தை எடைக்கு எடை கொடுத்தா தாராளமா வாங்கிப்பாரு. ஏன்னா கடவுள் மதம் மாதிரி இல்ல, இந்த வெங்காயத்துக்கு வேல்யூ இருக்குது. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ஐயாவுக்கு மண்டி வச்சு பழக்கம் இருக்கிறதுனால இந்த வெங்காயத்தை நல்ல விலைக்கு வித்துருவாரு. பட்டி கேட்டப்பா சீக்கிரம் பாருப்பா, சித்து பொறுத்துக்கோமா, பழி எடுத்துட்டா பொண்ணு பிரசோதையால் துடிக்கிறானே, கொண்டு வண்டி வண்டி ஏதாவது வரதா பாடுறா, என்ன பண்றது தெரியல எனக்கு. வண்டி எடுத்துக்கோ, பயப்படாத. கொண்டு மோசம் போயிட்டோம், நாயக்கர் வண்டி அவருக்கு நம்மளை பார்த்தாலே தேஷம் ஜாஸ்தி, அவர் உதவி பண்ணுவார்னு எனக்கு நம்பிக்கை இல்லைப்பா. தம்பி, யாரோ புரட்ச வழியில் குடிக்கிறாங்க, போய் சீக்கிரம் கூப்பிட்டு வாங்க. ஐயா நீங்க வாங்க வாங்க உள்ள வாங்க வாங்க. அம்மா, உங்களுக்கு பேரன் பிறந்திருக்கான், குழந்தை நல்லா குழுக்குழுன்னு அழகா இருக்கான் பாருங்க. குழந்தைய பாருங்களேன், ஓ ஓ ஓ நாயகருமே, சரியான சமயத்தில் பத்தி எங்களுக்கு உதவி பண்ணிருக்கேன். இந்த உதவியே வாழ்நாள் பொறுவோம் நாங்கள் மறக்கவே மாட்டோம். தெய்வம் மாதிரி வந்திருக்கேன், உங்களை இது நாள் வரைக்கும் தப்பாவே புரிஞ்சுட்டு இருந்தோம், க்ஷமிக்கணும். சமுதாய விடுதலை இல்லாம வெறும் அரசியல் விடுதலையினால எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. இந்த ஆகஸ்ட் 15 நடந்திருக்கிறது வெறும் மேடோவர் மட்டும்தான், அதிகாரம் பிரிட்டிஷ்காரன் கையிலிருந்து மேல் ஜாதிக்காரன் கையுக்கு போயிருக்குதுங்க.
இது அடிமட்ட ஜனங்களுக்கு ஒரு துக்க நாள் தான். அதனால இந்த ஆகஸ்ட் 15 நம்ம எல்லாரும் கருப்பு கொடி ஏற்றி துக்க நாளை கொண்டாடுவோங்க. துக்க நாளா? நம்மளுடைய முதல் எதிரி பிரிட்டிஷ்காரன், அவன் வீழ்ந்த நாள் இது. அது மட்டுமல்ல, இந்த நாட்டோட விடுதலைக்காக நம்ம தலைவர் பெரியார் உட்பட எத்தனையோ தியாகிகளின் கடவு நனவாகிற நாள் இது. இது எப்படி துக்க நாளாகும்? ஐயாவுக்கு எதிராக அண்ணா கருத்து வச்சிருக்காரு, இது எங்க போய் முடியும்? இதை பாருங்க, நாளைக்கே நம்ம திராவிட நாட்டில் இதை ஒரு அறிக்கையா வெளியிட்டிருக்கேன். எழுதுங்க மதியழகன். நான் திருவண்ணாமலை கோவில் ஃபங்க்ஷனுக்கு வரது நேருஜிக்கு பிடிக்கல. அதையெல்லாம் பார்த்தா நான் இருக்கிற கவர்னர் ஜெனரல் போஸ்ட்டுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். சேட்டர்ஜி. எஸ் யுவர் எக்ஸலன்சி. திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷனுக்கு என்னை பார்க்க ஒரு பாலிய நண்பர் வருவார், அவர் போய் அழைச்சுன்னு வாங்க. ஆச்சாரியார், எங்கள் இயக்கத்தில் எனக்கு எதிரான போக்கு வளர்ந்துக்கிட்டே வருது. யாரையுமே என்னால் நம்ப முடியலைங்க. அதனால் இயக்கத்துக்கு ஒரு ஏற்பாடுங்கிற முறையில் எனக்கு உதவியாக இருக்கிற மணியம்மையை திருமணம் செஞ்சுக்கலான்னு இருக்கிறேனுங்க. அதுக்கு நீங்கள் வந்து சாட்சிக்கு எடுத்து போட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு சாத்தியப்படுங்களா? உங்கள் ஏற்பாடு சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணலை. இது ஜனங்க மத்தியில் உங்களுக்கு இருக்கிற மரியாதையை ரொம்ப குறைச்சிடும். சாட்டர்ஜி. சார். நாயக்கரும் நானும் மிக பழைய நண்பர்கள். எங்கள் ஊர் அரசியல் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிக்க கூட வாய்ப்பு இல்லாமல் பண்ணிடுச்சு. இன்னைக்கு இவர் வந்து என்னை சந்திச்சது கூட ஒரு வரலாற்று நிகழ்ச்சியா ஆகலாம். நாயகம் ஐயா உக்கார். கூப்பிடும். ஐயா சொல்லுங்க ஐயா. இனிமே இம்ப்ரிண்ட்ல இவங்க பேர் கே.ஏ. மணின்னு போடாம ஜீவரா மணி அம்மையார்னு போடும். சரிங்க ஐயா. எனக்கும் மணி அம்மைக்கும் கீழி நாயகம் ஐயா முன்னாடி இன்னைக்கு பதிவு திருமணம் நடந்துருச்சுங்க. வருங்க வருங்க வருங்க, நல்லா இருக்கார். முதல் உட்கார், நான் சொல்றது கொஞ்சம் கவனமாக கேளு. உடல் உறவு சந்தோஷத்துக்காக நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கலைங்க. அதுதான் நோக்கம்னா அது கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. அது நம்ம இயக்கத்தில் இருக்கிற மைனர்களுக்கு ஏன் புரியலன்னு எனக்கு தெரியலைங்க. மணியம்மை ஒன்று சின்ன குழந்தை இல்லைங்க, அவங்களுக்கு 30 ஆகுது. அவங்க சம்மரத்தோடு தான் இந்த கல்யாணம் நடந்திருக்குது. நம்ம இயக்கத்தில் எனக்கு நம்பிக்கையானவங்க ஒருத்தருமே இல்லைங்கிற உண்மையை சொன்னால் உங்களுக்கு எல்லாம் அது உறுத்தலாக இருக்குதுங்க. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நான் முழு மனசோட தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஐயாவை பொறுப்பாக கவனிச்சுக்கிறதுக்கும் பணிவிட செய்யறதுக்கும் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பாக நான் இதை கருதுறேன். முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தருணத்திலே இன்றைக்கு நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். நமது அரசியல் எதிரி ஆச்சாரியாரை சந்தித்த ரகசியம் பேசியதும், அதை பற்றி நான் கேட்டதற்காக என் சொந்த விஷயம் என்று கூறியதும், அதன் பின் திருமணம் செய்து கொண்டதும் பெரியாருக்கு நாவெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை என்பதை எடுத்து காட்டுகிறது. பெரியாரை விட்டு இன்று நான் பிரிய நேர்ந்தாலும் அவரது கொள்கைகளை விட்டு நான் பிரிய போவதில்லை. அவர் கொள்கையின் அடிப்படையிலே இன்று திராவிட முன்னேற்ற கழகம் என்ற புதிய கட்சியை உருவாக்கியிருக்கிறோம். தலைவர் நாற்காலியை
பெரியாருக்காக காலியாக வைத்திருப்போம். அவர் கொள்கைகளை பின்பற்றி நாம் வீர நடை போடுவோம். பெற்றிக்களி போட அல்ல, கண்ணீர் துளிகளோடு. கண்ணீர் துளி பாசங்க பாகட்டும். பெரியவர் இந்த பக்கம் வாங்க, வாங்க வாங்க வாங்க. நாசமா போச்சு, நாசமா போச்சு. எந்திரி எந்திரி வாங்க. எங்க அந்த போட்டோக்கார் வாங்க, இங்க வாங்க வாங்க. தரங்க தரங்க கேமரா தரங்க. அது பிள்ளி மாடு எடுங்க எடுங்க. அது முதல்ல எடுத்து கீழே போடுங்க. தயவு செய்து பத்திரிக்காரங்களுக்கு கொடுத்துறாது வாங்க. நான் பகுத்தறிவு இயக்கம் நடத்துறேன். ஒரு தொண்டை என் காலில் விழுகிறத நான் அங்கீகரிச்சேன். நாளைக்கு நம்ம இயக்கம் ஒரு பஜனை மடமல்ல ஆயிரு. என்ன விஷயம் குருசாமி? நாமெல்லாம் போராடினது வீண் போகல. சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டை அங்கீகரிச்சு முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துட்டாங்க. சந்தோஷம். ஆனா கவர்னர் ஜெனரல் ஆச்சாரியார் நம்ம மாகாணத்துக்கு திரும்பவும் முதலமைச்சரை வரப்போறாருங்களே. கல்கி கிருஷ்ணமூர்த்தி எழுதியிருக்கார், ரமண மகரிஷி திருவண்ணாமலை முனிசிபல் சேர்மன் ஆன மாதிரின்னு. ஆனா நம்ம ராஜாஜி மகரிஷிங்க முனிசிபல் சேர்மன் ஆனாலும் கூட நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை கொடுத்துட்டே தான் இருப்பாரு. மூளை மூளை நிறைஞ்சா இருக்கிற நம்ம முதலமைச்சர் ஆச்சாரியார் நம்ம மாகாணத்துக்கு என்ன திட்டம் கொண்டு வந்திருக்காரு தெரியுங்களா? கொலக்கல்வி திட்டம். அதாவது செருப்பு தைக்கிறவனோட மக செருப்பு தைக்க கத்துக்கிடுங்களாமா, முடி வெட்டுறவனோட மக முடி வெட்ட கத்துக்கிடுங்களாமா. இது அநியாயம் இல்லைங்களா? இந்த திட்டத்தை ஆச்சாரியார் கைவிடணுங்க, இல்லைன்னா அவர் பதவியை ராஜினாமா செய்யணுங்க. அது வரைக்கும் என்னோட போராட்டம் ஓய போறது இல்லைங்க. பெரிய பெரிய வீட்டுக்கெல்லாம் சாப்பிட கூப்பிட்டாக்கா போறீங்க? எங்க வீட்டு சாப்பிட கூப்பிட்டா வருவீங்களா? கண்டிப்பா வரணுங்க. மத்தியான சாப்பாடு இன்னைக்கு உங்க வீட்டில் தான். ஐயா ஐயா உட்காருங்க ஐயா. அம்மா உட்காருங்க. ஓடு ஓடு சீக்கிரம் ஓடு. சேர்த்து பாத்தீங்களா? நாயகரே உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணு. செக்ரட்டேரியட் போற வழியில பாத்துட்டு போலான்னு வந்தேன். சாதாரண ஜோரம் தான். நீங்க அதுக்காக இவ்வளவு தூரம் வேலைகள்ல விட்டு வரணுங்களா? மாத்திரையில ஒழுங்கா சாப்பிடற இடம் இல்லையா? சாப்பிடணும் சாப்பிடணும் சாப்பிடணும். நமஸ்காரம்மா. நமஸ்காரம். இருங்க, உடம்பு பாத்துங்க. காபி திவ்யமா இருக்கு. இவரை கட்டி போடுறது சாமானியமான காரியம் இல்லை. இவரை கொஞ்சம் நன்னா கவனிச்சுங்கோ நாயக்கரே.
உடம்ப பார்த்து உங்கோ வரேன் வரேன் வாங்க என்னங்க இப்படி ஆச்சரியமா பாக்குறீங்க நீங்க ரெண்டு பேரும் திருடருங்க மேடையில பேசும்போது ஒருத்தர் அழிக்கிறதுக்கு இன்னொருத்தர் பிறந்து வந்தது மாதிரி அடிச்சுக்குவீங்க ஆனா நேர்ல சந்திக்கும் போது ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்த காதலர்கள் மாதிரி கொஞ்சிக்குவீங்க நீங்க சொன்னால் சொல்லாட்டி அதான் நிஜம் எங்க ரெண்டு பேரும் உறவு புருஷன் பஞ்சாதிரி உறவு மாதிரி தான் சாரங்கபாணி பர்மாலிருந்து இந்தியாவுக்கு போகிறப்போ சிங்கப்பூர் வழியாக தான் போகிறோம் நம்ம மலைய தமிழர்கள் பிரச்சனையை அங்கே வச்சு பேசிக்கலாங்க நான் சொல்கிறது சரிதான் சரிதாங்க நான் வர்றேங்க ஐயா வாங்க உங்கள் மேலே அம்பேத்கருக்கு இவ்வளோ பிரியம் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே வேலையை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் பெரியும் இருக்காதுங்களா ஆனால் அதுக்காக புத்த மாநாட்டுக்கு வாங்கன்னு அவர் ஒரு தந்தி அனுப்பின உடனே சரியான ஏற்பாடு இல்லாமல் புறப்பட்டு வந்துடுறதா ஐ திங்க் மிஸ்டர் ராமசாமி ஸ்பீச் இன் தி கான்ஃபரன்ஸ் வாஸ் பிரில்லியன்ட் சோ மிஸ்டர் ராமசாமி ஹவ் டிட் யூ ஃபைண்ட் தி கான்ஃபரன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது மிஸ்டர் ராமசாமி பல வருஷங்களாக நம்ம ரெண்டு பேரும் நம்ம மதத்தில் இருக்கிற அநியாயங்களுக்கு எதிராக போராடிக்கிட்டு வரோம் ஒரு பிரயோஜனமும் கிடைக்கிறதா தெரியல அதனால நான் புத்த மதத்தில் சேரலான்னு இருக்கேன் என்ன சொல்கிறீங்க நீங்கள் எடுத்த முடிவு நல்ல முடிவுங்க ஆனால் சேரும்போது தனியாக போய் சேராதீங்க ஒரு பெரிய கூட்டத்தோடு போய் சேருங்க அப்போ தான் மரியாதை இருக்கு நீங்களும் எங்கள் கூட வந்து சேர்ந்துடலாமே எனக்கு அது சரிப்பட்டு வரும்னு தோணலைங்க ஏன்னா தமிழ்நாட்டில் ஜாதி ஒழிப்பு பிரச்சாரத்துக்காக நான் சாமி சாலையெல்லாம் போட்டு உடைக்கணுங்க சாமி படத்தையெல்லாம் எரிக்கிறேன் இதையெல்லாம் இந்து மரத்துக்குள்ளே இருந்துட்டு செய்யறதுனால்தான் இதையெல்லாம் செய்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு கேள்வி கேட்குற உரிமை யாருக்கு இருக்கிறது இல்லைங்க நான் வேறு மரத்துக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சௌரியம் எனக்கு போயிருங்க உங்கள் பொசிஷன் எனக்கு புரியுது மிஸ்டர் ராமசாமி வாங்க வாங்க சிதம்பரத்தில் மீட்டிங்னு சொன்னாங்க நீங்கள் நாளைக்கு தான் வருவீங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் முக்கியமான வேலைக்கு இல்லையா கூப்பிட்ருக்கீங்க தள்ளி போட முடியுங்களா எங்கீங்க அவர் உள்ளதான் இருக்காரு ஐயா வாங்க வணக்கம் வணக்கம் உட்காருங்க என்னங்க சொல்கிறாரு இவர் அதை ஏன் கேட்குறீங்க நானும் எவ்வளவோ முறை சொல்லி பார்த்துட்டேன் அவர் திரும்ப திரும்ப உன்னையே தான் சொல்லிகிட்டு இருக்காரு அவரு படிப்பு இல்லாத ஆளாம் ஐயா நானும் கூட படிக்காதவன் தானுங்க நீங்கள் தப்பாக நினைக்கூடாதுங்க படித்தவனுக்கு படிக்காதவனுக்கு என்னங்க வித்தியாசம் படித்தவனுக்கு படித்த புத்தி மட்டும்தானுங்க இருக்கு படிக்காதவனுக்கு தான் சொந்த புத்தி அதிகமாக இருக்கும் ஆனாலும் ஆச்சாரியார் இருந்த இடத்துல நான் எப்படிங்க ஆச்சாரியார் விஷயஞானம் உள்ளவர் தானுங்க அவர்னால குலக்கல்வி திட்டத்தானுங்க கொண்டு வர முடிஞ்சது 1924 இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு தமிழை முதலமைச்சராக வர முடியலைங்க அவர் பச்சை தமிழனுக்கு முதல் முறையாக அந்த வாய்ப்பு கிடச்சிருக்குது அதை நீங்கள் நழுவிடக்கூடாதுங்க ஆச்சாரியார் அவருக்கு வேண்டப்பட்டவங்களும் நிறுத்தித்தானுங்க செய்வார் அதையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோங்க நீங்க வார்த்தையை தட்டக்கூடாது ஆகட்டுங்க ஐயா பார்க்கலாம் ஐயா குழந்தைக்கு பேர் வைக்கணுங்கய்யா ஒரு ரூபாய்க்கு சாதாரணமான பேர் வைக்க முடியும் சரிங்க ஐயா 2 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நல்ல பேர் வைக்கிறேன் இந்தாங்க ஐயா 2 ரூபாய் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் குழந்தை கொடு பையன் தானுங்க ஆமாங்க ஐயா காமராஜ்
வணக்கம்ங்க. வணக்கம் வணக்கம். ஐயா வந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்களா? இப்போ தாங்க ஐயா வந்தாரு. வாங்க. முதலமைச்சர் வாழ்க! முதலமைச்சர் வாழ்க! முதலமைச்சர் வாழ்க! முதலமைச்சர் வாழ்க! முதலமைச்சர் வாழ்க! ஐயா ஐயா மன்னிக்கணும், கால தாமதம் ஆயிடுச்சு. நீங்க சரியா நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நான் தான் பழக்க தோஷத்துல ஊருக்கு முன்னாடியே இல்லைங்க ஐயா, நான் தான் லேட்டு. பெரியார் கொள்கையை நான் செயல்படுத்திக்கிட்டு வர்றேன்னு சில பேர் என் மேல குத்தம் சொல்றான், அதுக்காக நான் பெருமைப்படுறேன்னு. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை ஒரு கோட்டையாக கட்டி கொடுத்தவர் பெரியார் தான். அதை அனுபவிக்காம கட்சியிலேருந்து கோவிச்சுக்கிட்டு வெளியில் போயிட்டார். அவர் கோபம் ஏன் இன்னும் தனியில்லைன்னு நாம யோசிச்சு பார்க்கணும்னு. கன முதலமைச்சர் அவர்களே, நீங்களும் பெரியாரை பின்பற்றி ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு பண்ணிக்கிட்டே போனா தகுதியும் திறமையும் என்ன ஆகிறது? எந்த தாழ்த்தப்பட்ட டாக்டர் ஊசி போட்டு நோயாளி செத்துருக்கான்னு, எந்த பிற்படுத்தப்பட்ட இன்ஜினியர் பாலம் கட்டி இடிஞ்சு விழுந்திருக்குன்னு. அறிவும் திறமையும் பொதுவானது, வாய்ப்பு கொடுத்தா வளர்ந்துட்டு போகுது. ஐயா என்னங்க எம்ஏ வரும்பன்? அறிஞர் அண்ணாவும் கலைஞரும் நாவலரும் வந்திருக்காங்க. அண்ணா துறைங்களா? வர சொல்லுங்க, வர சொல்லுங்க. வாங்கண்ணா. சந்தோஷம் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். பதினெட்டு வருஷமா உங்களுக்கு எதிராகவும் காங்கிரஸ்க்கு ஆதரவாகவும் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தனுங்க. அதையெல்லாம் மனசில் வச்சுக்காம நீங்க என்ன பார்க்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா. நாங்களா நீங்க கண்டெடுத்து வழி நடத்தப்பட்ட பிள்ளைங்கயா. நாங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போனாலும் வேற யாரையும் இது வரைக்கும் தலைவரை ஏற்றுக்கொள்ளலையா ஐயா. இன்னைக்கு தமிழகத்தோட ஆட்சி பொறுப்பை ஏற்க போறோம். எங்களை வாழ்த்தணும், வழி நடத்தணும். எங்களுடைய முதல் சட்டமே ஐயா ஆசைப்பட்டபடி சுயமரியாதை திருமணம் தான் எங்களுடைய முதல் சட்டமாக இருக்கும் ஐயா. அம்மா பழசெல்லாம் மறக்கணும், உங்களை பற்றி நிறைய பேசிட்டோம். நான் ஐயா கிட்ட வந்து சேர்ந்தப்போ இப்போ எனக்கு இருக்கிற வயசு தான் ஐயாவுக்கு அப்போ இருந்தது. இப்போ எனக்கு இருக்கிற உடல் கோளாற விட ஐயாவுக்கு அதிகமாகவே இருந்தது. அப்படிப்பட்ட ஐயாவை இந்த 30 வருஷமா கட்டி காத்து நோயே இல்லாமக்கின பெருமை உங்களை தான் அவசரம். காஃபி எடுத்துக்கங்க. ஐயா, சுயமரியாதை கல்யாணங்களை அங்கீகாரம் பண்றதுக்காக அறிஞர் அண்ணாவோட மந்திரி சபை புதுசா ஒரு சட்டம் கொண்டு வர போறாங்க. அதுக்கான டிராஃப்ட் அனுப்பிச்சிருக்காங்க. இதை சட்ட நிபுணர்கள்லாம் படித்து பார்த்துட்டு சரியாக இருக்கிறதா சொன்னாங்க. உங்ககிட்டயும் படித்து காமிச்சு உங்கள் ஒப்புதலை வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு சிஎம். பை ஈச் பார்ட்டி டு த மேரேஜ் கார்லண்டிங் தி அதர் ஆர் புட்டிங் அ ரிங் அப்பான் எனி ஃபிங்கர் ஆஃப் தி அதர்ஸ் அண்ட் பை த டைங் ஆஃப் த தாலி நாட் வித் ஸ்டாண்டிங் திருத்தம். துயமரியாதை திருமணத்துக்கு உறுதிமொழி எடுத்துக்கலாம், மாலை மாற்றிக்கலாம், மோதிரம் மாற்றிக்கலாம், அது வரைக்கும் சரிங்க. அண்டு டையிங் ஆஃப் த தாலின்னு போட்டிருக்குதுங்க. அண்டுன்னு போட்டாங்க, தாலி கட்டுறது நிர்பந்தமாகி போதுங்க. அண்டுக்கு பதிலாக ஆறு போடுங்க. ஆறுன்னு போட்டால் தாங்க தாலி கட்டினாலும் கட்டலாம், கட்டா முட்டாலும் விட்டுடலாம். ஏன்னா சுயமரியாதை திருமணத்துக்குங்க தாலி நிர்பந்தம் கிடையாதுங்க. ஐயா ஏதாவது திருத்தம் சொன்னாராப்பா? சுயமரியாதை கல்யாணங்கள்னு சொல்லும்பொழுது டிராஃப்டில் அண்ட் டைங் ஆஃப் த தாலின்னு போட்டிருக்கு. அப்படி போட்டால் சுயமரியாதை கல்யாணங்களுக்கு தாலி அவசியம் ஆகிடும். அதனால் ஐயா ஆண்டுக்கு பதில் ஆர்னு போட சொன்னார். வீரமணி, நீ எம்ஏபிஎல், நான் எம்ஏ. அரசாங்கத்தில் எவ்வளோ சட்டத்துறைகள் இருக்கு. ஐயாவோட அறிவு கூர்மையை பார்த்தியா? அவர் தாம்பா பெரியார். வாங்க. ஐயாவுக்கு உடனே செய்யலன்னு கேள்விப்பட்டேன், இப்ப எப்படி இருக்கு ஐயா? உடம்புங்கிறது ஒரு மிஷின் மாதிரி தானுங்களா?
வருஷமாக அடிக்கடி ரிப்பேர் ஆயிடுது. ஒரு காலத்தில் மொத்தமா நின்று போங்க. ஐயா அப்படி சொல்லக்கூடாது. நீங்க நீண்ட காலம் வாழணும். பெற்ற தாயை கடவுளா வணங்குறோம். அதே போல எங்களை தலைமிருந்து வாழ வச்ச ஐயாவையும் வணங்குறோம். என் மேல வச்சிருக்கிற மரியாதைக்கு ரொம்ப சந்தோஷங்க. இந்த வழிபாடு எல்லாம் இருக்கு. போட்டோ எடுத்தாச்சு. போங்க போங்க போங்க, எல்லாரும் போய் விளையாடுங்க. போ பாப்பா, போய் விளையாடுங்க. தண்டு போடாம விளையாடு. உலகத்துல அநாத குழந்தைங்களை கடவுள் பேர்லயும் மதத்தின் பேர்லயும் தான் எடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க. நாம மட்டும்தான் பகுத்தறிவை சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். பசிக்குதா? சாப்பிடலாமா? முதலமைச்சர் கொடுக்க வேண்டிய மரியாதையை குறைக்கலாங்களா? நீங்க எந்திரிக்கலாமா? உட்காருங்கயா, உட்காருங்க. ஐயா எதுக்கு சிரமப்படுறீங்க? ஐயா கருவறை நுழைவு போராட்டம் நடத்த போறதா கேள்விப்பட்டேன். ஆமாங்க ஐயா. நாங்க ஆட்சி பண்ணும்போது நீங்க போராட்டம் பண்ணலாமா? நீங்க எதுக்கும் கருணாநிதி பயப்படுறீங்க? நீங்க கவர்மெண்ட், நாங்க உங்களை எதிர்த்து போராட்டம் நடத்தினா எங்களை பிடிச்சி உள்ள தள்ள வேண்டியதானா? ஐயா இது உங்க ஆட்சி, நீங்க போராட்டம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா ஜாதிக்காரர்களும் அர்ச்சகராகிறதுக்கு சட்டமே கொண்டு வர நாங்க தீர்மானம் பண்ணியிருக்கோம். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாம சாமி கும்பிடுறோமா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லைங்க. ஆனால் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போகிற உரிமை எல்லாருக்கும் இருக்கணும். அப்போ தான் சமூக விடுதல் கிடச்சது அர்த்தம். சட்டம் போடுறது சந்தோஷம், ஆனால் கோர்ட்டு குறுக்க வராமல் பார்த்துக்குங்க. ஐயா அம்மாவுக்கு முதல்ல நெஞ்சுவலி எப்போங்கய்யா வந்துச்சு? நேற்றுக்கு என் பிறந்த நாள் விழா நடந்ததுங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க. அம்மா ஓடி ஆடி எல்லாரையும் கவனிச்சிட்டு இருந்தாங்க. திடீர் நெஞ்சு வலி வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. எனக்கு கவலையா இருக்குதுங்க டாக்டர். அப்படியெல்லாம் கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க ஐயா. மாத்திரை கொடுத்துருக்கங்க ஐயா. கொஞ்சம் முஞ்சாக்குறது அவசியம். முன்னாடியே நீங்க செத்து போயிருங்க. உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். மத்தவங்களுக்கு எல்லாம் இயற்கை நியதிய பத்தியும் மரணத்தை பத்தியும் வண்டி வண்டியா தத்துவம் பேசி போதனை பண்ற நீங்களா இவ்வளவு பலவீனமா இருக்கிறது? என் தலைவர் இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கல. இது கோச்சுக்காதீங்கம்மா. திரும்பவும் உடம்புக்கு ஏதாச்சும் வந்திருக்கு. வணக்கம்மா. எங்க மாவட்டத்துல மாநாடு நடத்துறோம். ஐயாவோட தேதி வேணும். ஐயாவுக்கு உடம்பு நல்லா இல்ல, ஓய்வு வேணும். கொஞ்சம் பொறுத்துக்குங்க. ஒரு மாசம் கழிச்சு மாநாடு நடத்திக்கலாம். ஐயா குழந்தை மாதிரி நீங்க கூப்பிட்டு அவர் வந்துருவாரு. நாம தான் அவரை அலக்கழிக்காம அவருக்கு ஓய்வு கொடுக்கணும். எதுக்கும் ஓய்வு? சராசரி மனசு வாழ்ற மாதிரி ரெண்டு பங்கு வாழ்ந்தாச்சுங்க. பெரும்பாலான மக்களுக்கு படிப்பு இல்லை, சிந்தனை இல்லை, பகுத்தறிவு இல்லை. யாரு அதை சொன்னாலும் நம்பி ஆட்டு மந்தம் ஆட்டு மந்தம் பின்னாடியே போய்.
நம்ம காலத்துல அது ஒரு வழி சிந்திக்க வைக்கணும். என் உடம்ப பத்தி கவலைப்படாதீங்க. மாநாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, நான் வரேன். வாங்க. ஐம்பது வருஷத்துக்கு அதிகமாக நான் இந்த சமுதாய பணி செஞ்சுக்கிட்டு வரணுங்க. கோயிலுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதை எடுத்து போராடணும். இந்திய கொண்டு வந்து நம்ம தலை மேல உட்கார வைக்க பார்த்தாங்க, அதை எடுத்து போராட்டம் நடத்தணும். சுயமரியாதை இயக்க தொடங்கின அன்னைக்கு இருந்தது விட இன்னைக்கு நம்ம ஆளுங்க பல மடங்கு படிப்புலயும் உத்தியோகத்திலயும் மேலுக்கு வந்திருக்காங்க. நம்ம செஞ்ச வேலையினால சமூக நீதி கிடைச்சிருக்கு, கொஞ்சம் மான உணர்ச்சியும் ஏற்பட்டிருக்குது. அதுக்கு ஜனங்க எல்லாரும் என்னை பாராட்டுறாங்க. இருந்தாலும் என் நெஞ்சில் ஒரு முள்ளு தச்சிட்டு இருக்குதுங்க. அது என்னன்னா, இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறமும் உங்களை எல்லாம் சூதரனாவோ நாலாம் ஜாதியாவோ போட்டுட்டு செத்து போயிருந்தா அப்படிங்கிறதானுங்க. அதுக்கப்புறம் இது என்ன பெரிய தொண்டு வெங்காயம், ஜாதி ஒழிக்கிறதுக்கு என்ன செய்யலாங்க? அதுக்கு அரசியல்வாதிகள் யாரும் முன்னாலும் வரமாட்டாங்க. வேணா அவங்க ஜாதியை வைத்த பொழப்பு நடத்துறாங்க. ஓட்டை பொறுக்கிறதுக்கு அவங்களுக்கெல்லாம் ஜாதி வேணுங்க. ஜாதி இருந்தா தான் கும்பலா ஓட்டை அள்ள முடியுங்க. பதவியை பிடிக்கிறதுக்காக எதை வேணாலும் செய்ய தயாரா இருக்கிற அரசியல்வாதிகள் நம்பி பிரயோஜனம் இல்லைங்க. சர்க்காரும் ஜாதியை நம்பி தான் ஆட்சி நடத்துது. சட்டமும் ஜாதியை காப்பாத்துறதுக்காக தான் இருக்குது. அதனால இந்த ஜாதி ஒழிக்கணும்னா நம்ம சட்டத்தை சர்க்காரை எடுத்து கிளர்ச்சி பண்ணிட்டாங்க ஆகணும். நான் ஏதோ சில்லற சீர்திருத்தம் பண்றதுக்காக வந்தவனும் இல்லைங்க. பொக்க போறைய போனதை வந்ததை ரிப்பேர் பண்றதுக்காக வந்தவனும் இல்லை. சமுதாயத்தில் இருக்கிற இழிவுகளை வேறோட புடுங்கி வீசுறதுக்காக வந்தவனுங்க. சுருக்கமா சொல்ல போனா நான் ஒரு அழிவல கட்ட. தோழர்களே, சாவண்ண நெருங்கிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுங்க. நான் சாகரத்துக்கு முன்னால இந்த சமுதாயத்துல ஜாதியினால் ஏற்பட்ட இழிவுகளை மொத்தமா ஒழிச்சிடணும்னு ஆசைப்படணுங்க. அதுக்காக நான் ஒரு பெரிய கிளர்ச்சி நடத்தணும். அந்த கிளர்ச்சியில சட்டத்தையும் சர்க்காரையும் எதிர்த்து போராட நீங்க எல்லாரும் தயாரா? இந்த போராட்டம் நடத்துறதுனால என்னை ஜெயில போட்டு சாகடிச்சாலும் எனக்கு சந்தோஷம் தானுங்க. ஆனா அதுக்கப்புறம் இந்த சமுதாயத்துல பிராமண சோதர பஞ்ச மண்ணுகள் பாகுபாடு இருக்கக்கூடாதுங்க. எவனும் தன்னை ஒசந்த ஒண்ணு நினைச்சுக்கிட்டு அடுத்தவனு இழிவா நடத்தக்கூடாதுங்க. பெரியா தன்னுடைய சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டார். 95 ஆண்டுகள் வரை வாழ்ந்த அந்த பகுத்தறிவு சிங்கம் கடைசி மூச்சு வரை சமுதாய பணிபுரிந்த சரித்திரத்தை யாரும் மறக்க முடியாது. சீஃப் செக்ரட்டரி கூப்பிடு. ஐயாவுக்கு அரசு மரியாதையோட அடக்கம் செய்ய உத்தரவு போட்டீங்களா சார்? அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம்? ஸ்டேட் புரோட்டோகால் மேனுவல் பிரகாரம் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி வகிச்சவங்களுக்கு மட்டும்தான் அரசு மரியாதை கொடுக்கலாம்னு எழுதியிருக்கு. ரூல்ஸ் எல்லாம் இருக்கட்டும், மகாத்மா காந்தி எந்த அரசாங்க பதவி வகிச்சார் அவருக்கு அரசாங்க மரியாதை கொடுக்கலையா? ஏன்னா அவர் தேசத்தந்தை. அதுபோல தான் பெரியார் தமிழ்நாட்டுக்கு தந்தை. நாம் அரசு மரியாதை கொடுப்போம் சார். தவறாக எடுத்துக்கக்கூடாது. ரூல்ஸ் படி இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? நம்ம கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதானே. ஐயாவுக்கு அரசு மரியாதை கொடுத்ததுக்காக கர்நாடக அரசை டிஸ்மிஸ் பண்ணால் அதை விட பெருமை எனக்கு வேறு எதுவும் கிடையாது. மிஸ்டர் சபாநாயகம், ஆக வேண்டியதை பாருங்கள். தாயும் யாரோ தந்தை யாரோ
நானும் யாரோ யார் யாரோ ஜனனத்தின் முன்னும் சாவின் பின்னும் சொந்தம் பந்தம் யார் யாரோ பறவை எல்லாம் ரெக்கை வந்தா தாயை கூட்டில் தேடாது. நிறை வயது வாழ்ந்து விட்டே ஓய்வு கொண்டார் எனினும் தாஜ்மஹால் திடுமென தரைக்குள்ளே போய்விட்டா அதனை கட்டி ஆண்டு பல ஆயிற்றே என்று ஆறுதல் தான் பெறுவோமா? தஞ்சை கோபுரம் சாய்ந்து விட்டால் அதற்கு வயது அதிகம் என்று சொல்லி தாங்குதல் தான் எளிதாமோ? இவரோ தஞ்சை கோபுரம் போல் உயர்ந்தவர், தாஜ்மஹால் போல் சரித்திரம் படைத்தவர். அவர் வாழ்வார், வாழ்வார், வாழ்ந்து கொண்டே இருப்பார். மனிதன் யாரப்பா சிந்திக்கும் மிருகம், இறை தந்தால் பழகும் பசி வந்தால் விலகும். மாசம் பந்தங்கள் கற்பித்த உலகம், இதயங்கள் கருகும் என்றாலும் உருகும். சொந்தம் என்கின்ற சுமையே கூடாது, பட்டாம் பூச்சிக்கு வாரமாகாது. Yeah.